সেবা করতে পারবেন, তাহলে রাজা তারা সত্যি তখন বেদান্ত করে ভালো কল্যাণ মন মহাজ শুদ্ধ বিজ্ঞান ঘন স্বরূপ বিজ্ঞান বিশ্রাম বদ্ধ দীক্ষম দয়ানিধি দেহভকাম শরণ্যম দেবম হয়গ্রীবমহম প্রপদ্যে শ্রীশৈল বংশাত্মপিতামহস্য শ্রীমাতুদূরে করুণৈকপাত্রম ശ്രീദേവനാഥാര്യകൃപാന്തബോധം രാമാനുചാര്യം ഗുരുവര്യജ്ഞരെ ശ്രീമുഖ്യശീലേംശാതനഗുരുമണേ കാക്കാത്സുനിയാദവാസ്വസ്ഥിതിവിവരയുതം സാംഗവിജ്ഞാനപൂർണം ശ്രീവാസാത് കാക്കദൂരേ നിജപിതൃസഹജാതമന്ത്രധാനം ശ്രീമന്നാരായണാഖ്യം ശതമുഖഗുരുതം ഭാവയേയായുദേഹം পিতামহ্যাপিতামহায় প্রাকৃতিকাদেশ বলপ্রদানে শ্রীভাষ্যগারোত্তমদেশিকায় শ্রীশৈলপূর্ণায় নমো নমস্তমতে ভারতায় পরম নমোস্তু তস্মৈ প্রথমোদাহরণায় ভক্তিভাগাম কথিত রাঘব মাধুকা প্রভাবাহ পূজন্তম রাম রামেতি মধুরম মধুরাক্ষরম মারুষ কবিতাখম বন্দে বাল্মীকি গোকিলম వాల్మీకే మునిసింహస్ కవితావనచారిణ శృణ్వన్ రామకథానాథం కోలయాతి పరాం గతిం యత్ర యత్ర రఘునాథ గీతం తత్ర తత్ర కృతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణ లోచనం మారుతిం నమత రాక్షసాంతకం వైదేహీ సైతం పురద్రుమతలే హైమే మహామంటపే మధ్యే పుష్పసమాసనే మణిమయే వీరాసనే దుస్థితం అగ్రే వాచయతి ప్రభంజన హృదయత్వంభ్యః పరం వ్యాఖ్యాంతం భరతాది పరివృతం పాపం భజే శ్యామళం శ్రీశ్రీకాళక్షణ భరత శత్రుణమ సమేత శ్రీ రఘునందన పరబ్రహ్మణే నమః. రామభిరాన్ లంకైకి పోహణం తప్పక வானர சைன்யங்கள் அத்தனையும் பெற்றென்று உத்ரீவன் நேதாவாக இருந்தென்று இந்த சமுத்திரத்து கரையில வந்து சேர்ந்துட்டு இந்த சமுத்திரத்து கரையில பார்த்தோம்னா இந்த பக்கம் ஒரு பெரிய சமுத்திரம், அந்த பக்கம் இன்னொரு சமுத்திரம், இது வானர சமுத்திரமாக இருந்துருக்கான். இந்த வானர கூட்டம் மொத்தம் இந்த தென்பக்கத்துல வந்து சேர்ந்தது பார்த்த உடனே பூமியே கீழே தாழ்ந்து போச்சோம். பூமி தாழ்ந்து போய் வடக்கு பக்கம் வசந்து போயிருச்சான். அதனால்தான் ஹிமய பருவத்தன்றது மேல வசந்தம் மேல வந்துருச்சு, இது பூமி தாழ்ந்து போச்சுன்னு கம்பநாட்டாழ்வான் சொல்றாங்க. அப்படி ஒரு சன்னிவேசம். இதே சமயத்துல லங்கையில ராவணன் மந்திரசபைய கூட்டி அங்க நடந்த விஷயங்கள்லாம் பார்த்து யோஜனை பண்றான். ஆவிலாச புரியலங்கா சர்வா ஹனுமதா கிருதா கிங்கரிஷ்யாமி பத்ரம்பா கிம்போ யுக்தம் அனந்தரம் சொல்லுகின்றார். லங்காயாந்து கிருதம் கர்ம கோரம் திருஷ்டா பயாவகம் ராட்சசேந்திரோ ஹனுமதா சக்கரேணேவ மகாத்மனா அப்ரவீத் ராட்சசான் சர்வான் ஹ்ரியா கிஞ்சித் அவாங்முகா. அந்த ராவணன் பெரிய சபையை கூட்டியிருக்கான். அந்த சபையில பேசுறான், பேசுச்சையே கிஞ்சித் அவாங்முகா, தலையை தொங்க போட்டுட்டு பேசுறானா. இத்தனை நாள் வரைக்கும் ராவணனுக்கு அந்த தலையை தொங்க போடுறதுன்றது என்னன்னே தெரியாது, எப்பவும் நிமிர்ந்துதான் பேசுறவன். அப்படி பேசுறவன் இன்னைக்கு தலையை தொங்க போட்டுன்றது காரணம் என்ன அப்படின்னு கேட்ட, இந்த லங்கை உள்ள யாருமே புக முடியாது, யாருமே நுழைய முடியாதுன்னு ஒரு நிலை இருந்துருக்குன்னு இருமாப்புடன் இருந்தவனுக்கு ஒரு போயும் போயும் ஒரு குரங்கு உள்ள நுழைஞ்சி நுழைஞ்சதோட மாத்திரம் இல்லாமல் அந்த வனத்தையே அசோகவனத்தை அழிச்சி ராவணரை சேர்ந்த அரக்கர்களை வதம் பண்ணி அதோட மட்டுமில்லாமல் லங்காபட்டினத்தையே அழிச்சிட்டும் போயிட்டான். இப்படி நெருப்பு வச்சு கொளுத்திட்டும் போயிட்டான். இத சொல்லிக்கிறதுக்கே அவமானமா இருந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு ஆபத்து வந்திருக்க, இப்ப என்ன சமாதானம், என்ன பண்ணலாம்னு மந்திரசபையை கூட்டி ஆலோசனை பண்ற. இதுல சொல்லிச்ச ராமாயணத்துல, வால்மீகி ராமாயணத்துல ஹனுமார்
அந்த லங்கையை மட்டும் கொளுத்து நேர்ன்றது தான் வந்து. நான் கம்பராமாயணம் சொல்லிட்டு லங்கையை அனுமார் கொளுத்திட்டு போன பிற்பாடு வே ராவணன் விஸ்வகர்மாவை கூட்டு பழையபடி அந்த லங்கை பழைய பொலிவோடு இருக்கும்படியாக நிர்மாணம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்கறதாகவும், விஸ்வகர்மா அதே மாதிரியே பண்ணி கொடுக்கறதாகவும், அதுக்கப்புறமா முன்ன காட்டிலுமே இன்னும் ரொம்ப நன்னா போயிடுத்து. இந்த சுண்ணாம்பு வீடுக்கு ஏற்கனவே இருந்ததுனாக்க வீடுல எதனா சுண்ணாம்பு அடித்தோம்னாக்கா புது வீடாட்டம் ஆயிடுத்தோ, இல்ல புது வீடு காட்டிலுமே நன்னா இருக்குன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஆயிடுத்துன்னு ராவணன் சந்தோஷப்பட்டான்னு சொல்லி சொல்றார் கம்பநாட்டாழ்வான் கம்பராமாயணத்துல. இங்க வால்மீகி அதை பத்தி சொல்லல. இப்ப இந்த நடந்த ஒரு இதை பாக்குற ஆவிலாச்ச புரியலங்கா சர்வா ஹனுமதா கிருதா கிங்கரி சாமி பத்ரம் வா கிம்போ யுக்த மனந்தரம். என்ன பண்ணலாம் இந்த லங்கையில இருக்கிற மொத்தம் லங்கைய மொத்தம் பாழ் படிச்சுட்டு போயிட்டா, அதையில இந்த குரங்கு வந்து இப்படி கெடுத்துட்டு போயிடுச்சு, இது வரைக்கும் யாரும் நுழையறதுக்கே பயப்பட்ட ஒரு இடத்துல இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது, இதுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னான். உங்களோட எதுக்க நான் கேட்கிறேன் அப்படின்னு கேட்டேன், மந்திரிபிரிகி சஞ்சுக்தா சமர்த்தை மந்திரிதர்மையே பித்திரைவாபி சமானார்த்தை பாந்தவீரபி பாதித்தை பாதிக்கை சகிதோ மந்திரயித்வா எக் கர்மாரம்பான் பிரவர்த்தையேத்து தெய்வீக குறித்தே யத்னம் தமாகவோ புருஷோத்தமம். இதுல மூணு விதமான மனுஷர்களை சொல்ற. இதுல புருஷோத்தமன், புருஷன் அதாவது மத்தியமன், புருஷாத்தமன் அப்படின்னு மூணு விதமாக இருந்துட்டு இருக்கு. புருஷோத்தமனாக இருந்துருக்கவன், உத்தம புருஷனாக இருந்துருக்கவன், ஒரு கட்டம் நேருவதற்கு முன்பாகவே மந்திரிகள் எல்லாம் கூட்டு, இல்ல ஆப்தாளர் இருக்கவாளை கூட்டு, பந்து வர்க்கத்துல இருக்கவாளை கூட்டு, நண்பர்களை கூட்டு, அவளை எல்லாரையும் இதுக்கு உண்டான நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அவர்கள் சொல்ற பிரகாரம் செய்யறதுன்றதற்கான யார் செய்யறானோ அவன்தான் உத்தமமான புருஷன் என்பதாக சொல்லுகிறது. ஏகோர்த்தம் விமர்சேத் ஏகா தர்மே பிரகிருத்தே மனஹா ஏக காரியான குறித்தே தமாகூர் மத்தியமும் நரம். ஒருத்தன் வந்து கேட்கிறான், கேட்ட பிற்பாடு அவன் சொல்றதுல ஒரு பாதி எடுத்துக்கிறது பாதி எடுத்துக்காத விட்டு வர்றது. இந்த மாதிரி அவளை கேட்டதும் எடுத்துட்டு தன்னுடைய அபிப்பிராயத்தையே தெளிக்கிற மாதிரி இருந்துருக்கிறவனா இருந்துருக்கவன் மத்தியமமானவன். மூணாவது யாருன்னா குணதோஷம் நிஷ்டித்தியா தத்வா தெய்வ வியபாசிரயம் கரிஷாமி எக்காரியம் உபேட்சே நராதமஹா. இதுல குணத்தையோ தோஷத்தையோ பார்க்காத எத்தையோ ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருப்போம்னு பண்ணிட்டு இருக்கவன் இருக்கான அவன் நராதமன்னு சொல்றது. நான் இப்ப இந்த லங்கைக்கு தலைவராக இருந்திருக்கிறபடினால உங்க எல்லாரிடத்துலயும் நான் கேக்குறேன், நானு இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லி சொல்லுங்கோ, நீங்க சொல்ற பிரகாரத்துக்கு நான் மேல என்ன பண்ணலான்றத தீர்மானம் பண்றேன்னு அவர் சொல்ற. இத்யுக்தா ராட்சசேந்திரேண ராட்சசாஸ்தே மகாபலாஹா ஊசுஹு பிராஞ்சலய சர்வே ராவணம் ராட்சசேஸ்வரம். ஒவ்வொருத்தரா கைய கூப்பிண்டு சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் என்னன்னா இந்த ராமன் கணக்கு இந்த லங்காபுரிக்கு வந்துட்டாக்க என்ன பண்றது, என்ன சமாச்சாரம் பத்தி என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்கிறா. அப்போ ஒவ்வொருத்தரா சொல்ல வர்றது, அதுல சில பேர் சொல்றாளா நீயே இதை பத்தி கஷ்டப்படுற, நீங்க உன்னுடைய பராக்கிரமம் எப்பேற்பட்ட பராக்கிரமம், ஆகையில உனக்கு மேல பராக்கிரமசாலியாக இந்திரஜித் இருந்துருக்கான், இவெல்லாம் இருந்துருக்கே கண்டிப்பா ராமன் நீ ஜெயிச்சிட போற, தானரேந்திரோ மகாபாகோ வீரியோ சிக்தோ துராததா விகிரிய வசமா நீதா கும்பீனசா சுதாவா நிர்விதாஸ்தே மகாபாகோ நாகாகத்வாரசாதனம் நீ ரசாதலம் பாதாள லோகத்துக்கு வரைக்கும் போயிட்டு நாகாசுரர்கள்லாம் கூட அதாவது நாகர்கள்லாம் கூட நீ ஜெயிச்சுட்டு வந்திருக்கவனாக இருந்துருக்க, வாசுகி தக்ஷகன் சங்கன் செடி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவாள்லாம் கூட வசமாக ஆயிருந்திருக்கான், அப்படி இருக்குச்சு நீ என்னத்துக்கோசரம் பயப்படுற, போயும் போயும் குரங்குக்கும் ஒரு மனுஷனுக்கும் நீ பயப்படுறது இல்லை, நீ அதையால நீ விசாரப்படாத, அதையால தேவதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது இருந்துருக்க, ஒரு சாதாரண மனுஷன்
அந்த ராவணத்துல போய் நீ என்னத்துக்கு பயப்பட போற, கட்டாயம் நீ ராவணன் நீ ஜெயிக்க போற, அதனால நீ விசாரப்படாதுன்னு சொல்லிட்டாராம். இந்த பிரகஸ்தன் துர்முகன் வஜ்ரதன் நிகும்பன் வஜ்ரஹன் இவெல்லாம் வந்து இந்த சத்ருசேனைகள்லாம் நானே பண்ணி விடுறேன், நீ என்னத்துக்கு விசாரப்படுற, நாங்களே ஜெயிச்சிருவோம், நீ என்னத்துக்கு விசாரப்படுறன்னு. சர்வ சாகர பரியந்தம் சசைலவனகானனம் கரோம் யவானராம் பூமிம் ஆஜ்ஞாபயிதுமாம் பவானி. அந்த பிரஹஸ்தன் சொல்றானா, இது வந்து ராட்சச சைன்யத்துக்கெல்லாம் சேனாதிபதி, இது அபாண்டவாஸ்தவம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி, அதாவது தினமே தேதி யாகம் பண்ணச்சு பாம்பே இல்லாதபடி பண்ணிடுறேன்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி இவன் முதல்ல இதுக்குதான் முன் முதல் காரணமா இருந்திருக்கிறது இவன் தான். பிரஹஸ்தன் சொன்னான, நீ கட்டளை இருக்கேனாக்க இந்த பிருத்திவி மண்டலத்துல எங்கேயுமே வானர கும்பலே இல்லாதபடி நான் பண்ணிடுறேன். சர்வான் சாகர பரியந்தான் சுதையில வனக்கான நாம் கரோம் யவானதான் பூமி ஆஜ்ஞாபித்துமாம் பவான், வானரமே இல்லாதபடியா பண்ணிடுறேன்னு சொல்லி சொல்றானா. அங்கிருந்து இன்னொரு மொத்தம் சொல்றானா, காமரூபதரா சூரா சுபீமா பீம தரிசனாகா ராட்சசாவா சகசிராணி ராட்சசாதிபதிச்சிக்காக. இந்த ராட்சசர்கள்லாம் அவ்வளவா இஷ்டத்துக்கு ரூபத்தை எடுத்துக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்களாக இருந்துருக்கா. அப்படி இருந்துருக்கச்சு இந்த ராட்சசர் எல்லாமே குரங்கு ரூபத்தை எடுத்துட்டு போய் அந்த ராமனை ஹதம் பண்ணிட்டு வந்துள்ளான்னு ஒரு பக்கம் சொல்றானா. இன்னொருத்தர் சொல்றானா, கும்பகர்ணனுடைய பிள்ளை நிகும்பன் சொல்றானா, என்ன ஒத்தன் அனுப்பிச்சியானா போறோம், சுக்ரீவன் ஹனுமந்தம் சர்வா செய்வாக்கிரவானதான், சுக்ரீவன் ஹனுமான் எல்லாரையும் சேர்த்து நான் மொத்த வாங்கறானே நான் அழிச்சு விடுறேன், நீ விசாரப்படாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரா சொல்லி சொல்லிட்டுனா. இப்படி சொல்லி கேட்டு அங்க விபீஷணர் அங்க கூடவே இருந்தேரா. அப்ப நிதானமா சொன்னாராம், சர்வான் வாரயத்தா விபீஷணா அப்படி அஞ்சலி வாக்கியம் புனப்பிரத்யுபவேசியதான். அவ என்ன நடுவுலயும் கை கூப்பிண்டு ராவணனிடத்துல சொல்லி சொன்னாலாம், இவெல்லாம் தும்மு தும்முன்னு ஆயுதத்தெல்லாம் கையில எடுத்துட்டு தான் போறேன் வைத்தே போறேன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிருந்தது போக இப்ப நிதானமா சொல்லி சொன்னாலாம். அப்படி அஞ்சலி வாக்கியம் புனப்பிரத்யுபவேசியதான பிரமத்தே அபியுக்தேடும் தெய்வேன பிரகதேடு ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துருக்கணும். நாம இப்படிப்பட்ட சில பேர்லாம் இருந்துருக்கச்சு அவ விஷயத்துல ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னாக்க ரொம்ப ஜாக்கிரதையா அவளை எப்படி ஜெயிக்கலாம், எதிராளிய பலம் என்ன, எதிராளிய ஒரு எந்த இடத்துல வீக்னஸ், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அப்புறமா பார்க்கணுமே தவிர இல்லாட்டா நம்ம கொண்ண முடியாதுன்னு சொல்லிட்டானா. ஆகையில இது சொல்றேன் ஒவ்வொருத்தால் விபீஷணர் அவன் சொல்ற விக்ரமாஸ்தாத சித்தந்தி பரீட்சை விதினா கிருத்தாக அப்புறமத்தம் கதம் தந்திர விஜிகேஷும் பலேஸ்தீதம். இதெல்லாம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாக்கணும். நீ அனாவசியமாக இவ ஏதோ ஒரு முன் கோபத்துல காரியம் பண்ணுவானாக்க அது வந்து நமக்கு காரியமே ஆகாது. ஆகையில நாம கட்டு போயிடும், மொத்த காரியமே கட்டு போயிடும். நான் உனக்கு நான் சொல்றேன் நானே, புரியும் தாரயதே பாணேகி தீயதாமசியமைதிலி யாவன்ன சகஜாம் சாஸ்வாம் பகுரத்ன சமாக்கலாம். நீ கணக்கு நீ சீதா பிராட்டிய கொண்டு கொடுக்கலன்னாக்க ராமர் இந்த லோகத்தை இந்த லங்கா பட்டணத்தையே அழிச்சுடுவே, அதுல துளி கூட சந்தேகமே இல்லை. நாவஸ்கந்து நோ லங்கான் தாவத் சீதா பிரதீயதாம், உனக்கு லங்கை கணக்கு இருக்கணும்னு நினைச்சியானாக்க நீ உடனே சீதையை நீ இப்போ கொண்டு கொடுத்துடு. நான் சொல்றேன் எல்லாரும் எதையோ சொல்லுவாளே தவிர இத வந்து நல்லத்தை யாரும் சொல்ல மாட்டான், அது சொல்றவாளும் குறவு அது கேட்கறவாளும் குறவு. நான் உனக்கு நல்லத்தை சொல்றேன், ஹிதம் சத்தியம் தோகம் புரோகி தீயதாம் மைதிலி, உனக்கு ஹிதத்தை சொல்றேன் சத்தியத்தை சொல்றேன் உனக்கு நல்லத்தை சொல்றேன், இவனுக்கு மைதிலியை நீ கொடுத்துரு, தயவு செஞ்சு கொடுத்துரு, ஆகையால நீ விசாரப்படாத. ஆகையால அப்பதான் நீ விசாரம் இல்லாத இருக்கலாம், இல்லைன்னா இந்த விசாரப்பட்டுட்டே தான் இருக்கணும். இத விபீஷணன் கை கூப்பிட்டு நல்லத்தனமா சொல்றான், விபீஷண வஜத்ருத்வா ராவணோ ராட்சதேஸ்வரா விசர்ஜயித்வா தான் தருவான் பிரதிவேதஸ்வதங்கிருஹம். இது யாருக்குமே
தான் விரும்பாதத கணக்கு சொன்னாக்க அது மேல கேட்டுக்க மாட்டான். போன்ல நமக்கு பிடிக்காத யாரும் சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம ரசாருனாக்க அந்த போனை வச்சு ஒரு அளவுக்கு. அந்த மாதிரி ராவணனும் என்ன பண்ணிருக்கான், இப்படி நமக்கு பிடிக்காத வார்த்தைய இத்தனை நாள் வரைக்கும் உன்னை ஜெயிச்சிருவான்லாம் சொல்லியிருந்தது போக, இப்ப போய் அதாவது நாம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தது போக, ராவணன் உன்னை ஜெயிச்சிடுவான், லங்கையே பாடா போயிடும், இதெல்லாம் மூணுல ஒம்பிராணனை காப்பாத்திக்கணும்னா, லங்கையில இருந்த ராட்சதாரெல்லாம் காப்பாத்தணும்னாக்கா நீ சீதா பிராட்டியை கொடுத்துடும்னு விபீஷணன் சொன்னது ராவணனுக்கு பிடிக்கலையா. போறோம் இதோட சபையை நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு சபையை கலைச்சிட்டு கலந்து பட்டு போயிட்டானான். சபையை கலைச்சிட்டு பட்ட போன பிற்பாடு அவன் வீட்டுக்கு பட்டு போயிட்டானான். அந்த வீட்டுக்கு அந்த ராவணனுடைய பவனம் பெரிய அரண்மனை இருந்துருக்கு. அந்த அரண்மனைக்கு ஏகாந்தத்துல போய் நாம சொல்லுவோம், சபையில சொன்னா இவன் புரிஞ்சுக்க மாட்டேன்றான், இது நாம எப்படியான நல்லப்படுத்தணும்படுத்தணும்னு சொல்லி விபீஷணர் அங்கிருந்து ராவணன் வீட்டுக்கு வரான். சராவணம் மகாத்மானம் விஜனே மந்திரன் நிதம் அத்தியர்த்தம் வசனம் ஹேத்து நிச்சிதம். எல்லாம் பெரிய சபையெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஆப்தாலா இருந்துருக்கிற மந்திரிகள் மாத்திரம் இருக்கிற இடத்துல ராவணன் இடத்துல போய் அந்த ஹிதார்த்த சொல்றா விபீஷணர். நிறைய அபசர்ணங்கள்லாம் ஏற்படுறது பெருமாளுக்காக நிவேதனம் பண்ணி வைக்கிறதுக்கு பார்த்தோம்னா அந்த பதார்த்தத்தெல்லாம் எறும்பு வந்துடுறது, ஈ வந்துடுறது, அசுத்தமா போயிடுறது. யாகத்துல ஹோமம் பண்றதுக்காக வைக்கிற பதார்த்தங்கள்லாம் அக்னிஸ்தோமத்துல அக்னிசாலை எல்லாம் பார்த்தோம்னாக்க இதெல்லாம் வந்து ஈ எறும்பெல்லாம் வந்து அந்த ஹவ்யத்தெல்லாம் அந்த பிரசாதங்கள்லாம் நாசம் பண்ணிடுறது, இதெல்லாம் அபசகுணமாக இருந்துருக்கு. ஆகையில நான் சொல்றேன், தயவு செஞ்சு சீதா பிராட்சி கொடுத்துறதுதான் தோன்றது, நல்லதுன்னு தோன்றது. சதைவம் பிரஸ்துதே காரியே பிராயசித்தம் இடம் சமம் ரோஜையே வீர வைதேகி ராகவாங்க பிரதீயதாம். அத கணக்கு இந்த சீதா பிராட்டி இங்க இருக்கிறதுனாலதான் உனக்கு இவ்வளவு தூர சிரமங்கள்லாம் ஏற்படுறது. சீத்தையா சரியா போயிடும், அந்த சீத்தையை ராமனிடத்துல கொடுத்துரு, நீ பழையபடி சௌக்கியமா இருந்துருக்கலாம். பயன் பஸ்யாமி குதஸ்திரம் நராகவ பிராப்தி ஜாது மீதிலையும் இவர் சொல்றா விபீஷணர். உள்ளார உனக்கு எவ்வளவு நல்லத நான் சொல்றேன், நானு இந்த உனக்கு மாத்திரம் இல்ல அரக்கற்குள்ளெல்லாம் அழியக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன் நானு, நீ சீதைய தாமரத்துல கொண்டு கொடுத்துருவோம். இது மொத்தத்தையும் கேட்டுட்டு அதுக்கு பதில் சொன்னானாத்தியகம் எனக்கு எந்த பயமும் இல்லை, கட்டாயம் ராமன் திரும்பி சீதையை பெறப்போறது இல்லை, நீ என்னத்துக்கு சொல்லின்றிருக்க போறோம் அப்படின்னு சொல்லிருந்தான். மைதிலி காமமோகிதா அசன்மான பாப பாபேன கர்மணா பபூவ கிருஷா ராஜா மைதிலி காமமோகிதா மைதிலி காமமோகிதனா இருந்திருக்கிறதுனால சீதா பிராட்டி அடைய வேணாடு. ஒரே விஷயத்தையே நினைச்சிருக்கிறதுனால கிருஷமா ஆயிட்டானா, அவன் கிருஷமா ஆனதோடு மாத்திரம் இல்லாமல் பாப்பா பாப்பேன கர்மனா, அந்த பாப்பம் பாப்பகாரியத்தோட ஆகுமோ அப்படி ஆயிட்டானா அவன். இந்த மாதிரி இவன் போன முன்னே மறுபடியும் பெரிய சபையை கூட்டுறானா, சபையை கூட்டி இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலே, இது யோசனை பண்ணிட்டு இருக்கானா, எனக்கு என்னமோ இந்த அடையணும்னு ஆசையா இருந்துட்டு இருக்கு. ஆகையால இங்க நீங்க எப்படி இதுக்கு வழி என்னன்றத நீங்க சொல்லுங்கன்னு ஒவ்வொருத்தரா மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சுட்டானா. அவன் சொல்ற வார்த்தை, பிரியா பிரியே சுகே துக்கே லாபா லாபே ஹிதா ஹிதே கர்ம காமார்த்தக சேஷும் யோகம் மருகத வேதிதம் சமத்கிருத்திய அனுயுஷ்மாபி சமாரத்தா சர்வதா ஒரு நல்லதோ கெட்டதோ, சுகமோ துக்கமோ லாபமோ
இல்ல இஷ்டமோ ஹிதமோ அஹிதமோ எதுவா இருந்தாலும் தர்ம கர்மம் கர்மா இதுகள் எல்லாவற்றிலையும் நீ உங்களை கேட்டு இத்தனால் வரைக்கும் நான் போவேன் எதுலையும் இதுவரைக்கும் எனக்கு தோல்வின்றதே வந்ததே இல்லை. அதையால இப்போ நான் கேறேன் அதுக்குதான் மேல நான் என்ன காரியம் பண்ணலாம்ன்றத தீர்மானம் பண்ண போறேன். நான் சீதைய வெட்டகாரன்லேருந்து தூக்கி வந்தேன். இன்னி வரைக்கும் அவள் என்னுடைய படுக்கை அறிக்கை அவர் வரத்துக்கு சம்மதிக்காத இருந்திருக்க. சாமே நைசையாம் ஆரோடும் இச்சதி அலதகாமினி திருஷலோகேடு கரான்யாமே நசீதா சதுர்சி எத்தா. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணு லோகத்திலையும் சீதைக்கு சமமானமாக வேற யாரையுமே நான் பார்க்கல. இப்படி இருந்திருக்கே இங்க நடந்தது ஒரு குரங்கு வந்து இப்படி ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்துது. அதுவா கபிலங்கேனா கிருத்தன் முகது. அதையால இப்ப என்ன பண்றது என்ன இந்த பெரிய சபை கூடிதான் பண்ணணும். அதில் நீங்க சொல்லுங்கோ வரக்கூடிய ராவணன் கேட்கிறான் சர்வமேதன் கிருதம் அப்ரதிமம் சர்வ விதி ஆதாதேமணம் ஒன்னு சொல்றேன். இந்த சபைய கூட்டி என்ன பண்றது என்ன அன்னைக்கு சீதையை தூக்கிட்டு வந்தியே கூட்டி நிச்சயத்தைய கூட்டம் வந்த கும்பகர்ணன் முதல் முதல்ல கேக்குற கேள்வி இது. விபீஷணன் சீதையை கொண்டு கொடுத்துருன்னு சொல்லி சொல்றது அது வேற விஷயம். கும்பகர்ணன் கேக்குறான் அன்னைக்கு கேட்கச்சு அன்னைக்கு சீதையை கூட்டிட்டு வரைச்சு ராமனை லட்சுமணியை ஏமாத்திட்டு தூக்கிட்டு வரைச்சு எங்களெல்லாம் கேட்டுட்டுதான் தூக்கி வந்தேன்னா தூக்கிட்டு வரல. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு கேக்குறதுன்றது இருக்க இது சர்வாத்மனா உள்ள சர்வமேதன் மகாராஜா கிருதம் அப்பிரதிமந்தவன் ஆதாவே அயல நீங்க சபையை கூட்டி நீங்க சொல்ற பிரகாரம் நான் கேட்கறேன்னு சொல்ற உனக்கு ஏற்றது அல்ல உனக்கு தகுந்த நீ எங்களுக்கு கட்டளை இது என்ன பண்ணணுமோ அதை பார்த்து பண்ணலாம். கிரியமானால் துஷ்யந்தி ஹவியம் சக்கரத்தை அயதேஷு பஷாத் பூர்வகர்மாணி கர்மாணி அபிஜிக்கீரசதி சாபகரியாணி தனவேறு நயானையோ. ஒரு கால் பண்ண ஆரம்பிச்சான்னாக்கா இதனுடைய விளைவு என்ன இருக்கும்ன்றது யோஜனை பண்ணாதே மொத்த காரியத்தையும் பண்ணிவிட்டு அப்புறமா இதாயிட்டேன்னு பாரதத்தை பண்ணிட்டு அது விளைவை பத்தி அது சரியில்லை. அயல இப்ப நீ என்னவோ காரியம் பொருள் இப்ப திருஷ்டியா துவயேதம் மகதார்த்தம் காரியம் அப்புறத்தை சிந்தித்தம் இப்போ நீ எதிர்பார்க்காததெல்லாம் இப்ப நடந்து இதுக்கு மேல என்னத்துக்கு வரும் இதெல்லாம் கேட்டு கிடக்குற வா நான் உதவி போட்டு ஜெயிக்கிட்டு வந்து வர்றேன். நீ என்னத்துக்கு வரும் இதெல்லாம் விசாரம் படுற போட்டும் போயிருந்தேன் சண்டை போடுறதுதான் முக்கியம். மயாதுராமே கர்மாட்சயம் கிராய சீதா வசகா பவிஷ்ய ரமஸ்வ காமம் பிபாகிரவாரணியும் என்ன பிச்சுரு நான் போய் ராமன் லக்ஷ்மணன் எல்லாரையும் வம்சம் பண்ணிட்டு அவளைதான் சாப்பிட்டுறான்னு நீ நிம்மதியோட நீ இருந்து பண்ணு கும்பகர்ணன் சொல்றாராம். அந்த கும்பகர்ணன் முடிச்ச உடனே மகாபாஷன்னு ஒருத்தன் அவன் சொன்னான் என்னத்துக்கு சீதையிட்டு போய் கெஞ்சிட்டு உட்கானுட்டு இருக்க நீ பலாத்காரத்தை அனுபவிச்சிட வேண்டியதுதானே பலாத்கூட்டவரத்தோட மகாபல கொக்கூட்டவரத்த என்னன்னா கோழி மாதிரி கோழி வந்து எப்படி பலாத்காரிச்சு அதனுடைய பேடையை அனுபவிக்குமோ அந்த மாதிரி நீயும் அனுபவிச்சுட்டு போன ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்க அப்படின்னா அதுக்கு ராவணன் சொல்றான் அந்த காரியம் என்னால பண்ண முடியாது ஏற்கனவே எனக்கு ஒரு சாபம் வந்திருக்கு புஞ்சிகஸ்தலான்னு ஒரு அப்சரஸ்திரி அந்த புஞ்சிகஸ்தலைய அவள் பிரம்மாவனுடைய பிரம்மலோகத்துக்கு போயிட்டே இருக்கிறது அவளை அது ரொம்ப பரிபவப்படுத்தி மனபங்கப்படுத்தி எல்லாம் பண்ணிட்டேன் அதே நிலையில பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மாவனிடத்துல போய் சரணம் புகுந்தா
அப்போ பிரம்மாவோட நேர்ந்த கதியை அறிஞ்சு என்னை பார்த்து சொன்ன, இனிமே யாரானா ஒரு பெண்ணை கணக்கு அவளுடைய இஷ்டம் நீ பலாத்கரிச்சியானாக்கா உன் தலை மொத்தம் 100 உடஞ்சு போயிடும்னு சொல்லி தப்பும் போட்டு அதை நினைச்சிட்டுதான் நான் இப்போ அவகிட்ட பலாத்கரிக்காது இருந்துட்டு இருக்கேன். நானு இல்லாட்டா எனக்கு ஒண்ணும் இது பெரிய விஷயமே இல்லை என்பதாக ராவணன் சொல்றானா. இப்படி ராவணன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கச்சு மறுபடியும் அந்த விபீஷணர் சொல்றா, எவ்வாறு நீ பண்ற காரியம் எதுவுமே நம்ப இல்லை. நல உன்னோட பேசின்றிருக்கான இந்த கும்பகர்ணனாட்டம் இந்திரஜித்தாகட்டும் நிகும்பனாட்டம் வேற மகாபாஷ்ரமோ மகோதரனோ யாருமே ராமனுக்கு எதிர நிக்கவே முடியாது. வாய்வார் யாருமே அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி ராமன். ஜீவம்ஸ்து ராமஸ்ய நமோக்ஷதேத்வம் குப்தஸ்வவித்யாத்யோர்த்தி நவாதவஸ்ய அங்ககதோ நமருத்தோ நமோ நபாதாலமனுத்ரவிட்டான். கணக்கு ஜீவிச்சிருந்தா உன்ன ஜீவத்தையோட உடவே மாட்டேன் ராமன். ஏன் உன்னை உடவே மாட்டேன்னாக்க எங்க போனாலும் சரி மருத்துக்களாலே காப்பனாக இருந்தாலும் இந்திரனாலேயே காப்பாற்றப்பட்டவனாக இருந்தாலும் ரசாதலத்துக்கு பாத்தல பாத்தல விட்டாலும்னு சொல்லக்கூடிய ரசாதலம் வரைக்கும் நீ எங்க போனால் உன்னை உடவே மாட்டேன். ஆகையால நீ கட்டற நானு நீ இந்த காய்வா வார்த்தையெல்லாம் நம்பவே நம்பாத என்று சொல்றார். ரதன்னு ரமா பவிதா பயன்னு நரேனா சமரே கதாச்சு நான் எக்ஷகந்தர்வ மகோர பயன்ன சக்கே பதகோரகே இவங்க எக்ஷத்திலாம் பயம் இல்லைன்னு சொன்னா கூட ராவணத்துல இருந்து பயம் இல்லைன்றது எப்படி உனக்கு இருக்கு? கட்டாயம் நீ பயந்து தேவாந்தகோ வா பின்னரந்தகோ வாயோ திரதோ மாத்மா அகம்பனரி சமானசாரா தபும் நகட்டாயுதி ராகவசியான். அவன் தேவாந்தகனோ அதிகாயனோ அதிரதனோ யாகம் பணம் யானா இருக்கட்டும் யாரும் ராவனுக்கு எதிர நிக்கிறதுக்கு அவ மொத்த பேர் அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாக ராவன் இருந்துட்டு இருக்க. தயவு செஞ்சு மறுபடியும் நான் உனக்கு சொல்றேன் இவா வார்த்தையெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லி விபீஷணன் சொல்றேன். விபீஷணன் சொல்றதெல்லாம் கேட்ட உடனே பக்கத்துல இருக்கானோ பக்கத்துல இருந்துட்டு பயன்பானோ முகே சத்வேன வீர்யேண பராக்க தைரியேண சைவேண ச தேஜசாக ஏகக்கூலேஸ்மின் குருடோ விமுக்தா இவ்யாதகனிஷ்டேஷாம். குணத்துல ஒருத்தன் கணக்கு வீரியம் பராக்கிரமம் தைரியம் இந்த மாதிரி தேஜஸ்வி இதெல்லாம் இல்லாதவனா ஒருத்தன் பறந்திருக்கான். அது யாருன்னா உன் தம்பி தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வீரியமும் இல்லாத பராக்கிரமும் இல்லாத தேஜஸும் இல்லாத வெறும் பேடியாக இருந்திருக்கிறவன் இந்த விபீஷணன் தான் பரிகாசிக்கு. இவனை போய் பார்த்து இவ சொல்றான்னு சொல்றான்னு சொல்லிட்டு ஒரு மனுஷர்கள்ட்ட போய் பயப்படுறிய நீ நியாயமா நியாயமா இது இது கேட்கிறான். அயல் நீ ஒன்றும் இவன் வார்த்தையெல்லாம் ஒன்றும் விசாரக்கூடாது. ஐராவசத்துக்கு மேல இருந்துட்டு இருக்கிறவனையே ஒண்ணும் முடியல. இந்த கீழே இருந்துட்டு இருக்கிற மனுஷன் ஒண்ணு என்ன பண்ணிடுவான்? நீ ரத்னா நீ சுபூஷணானி வாசாந்தி திவ்யானி மணி சரித்ரானு சீதாஞ்ச ராமாய நிவேத்ய தேவீம் வசேம ராஜன் நிஹவீத சோகா. மறுபடியும் சொல்றானா விபீஷணர், இவெல்லாம் ஏதோ ஒரு ஆத்திரத்துல உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக சொல்ற வார்த்தை இது. இவ வார்த்தையை நீ கேட்காத. நீ என்ன பண்ணணும்? இடத்துல இருக்கிற நிறைய தனங்கள் ரத்னங்கள் எல்லாத்தையும் பிரியணங்கள்லாம் எடுத்துட்டு போய் சீதா பிராட்டியும் அழைச்சிட்டு போய் ராமன் காலில் விழுந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவரிடத்துல கொண்டு சீதா பிராட்டிய சமர்ப்பிச்சுட்டேனா நீயும் நிம்மதியா இருக்கலாம் நாங்களும் நிம்மதியா அரக்கர் குலமும் நிம்மதியா இருந்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நான் பண்றேன்
நீ இத பண்ணு அப்படின்னா விபீஷணர் எவ்வளவு சொன்னாரோ கேட்கலையாம். சுனிவிஷ்டம் ஹிதம் வாச்சோந்தம் விபீஷணம் அப்ரவீத் வருடம் வாக்கியா வண காலச்சோதிதா. விபீஷண வார்த்தை சொன்னாக்கா அப்ப அவனை பார்த்து திருப்பி ராவணன் சொன்னானா. அந்த ராவணன் சொன்னான், ராவணன் தானா சொல்லல, யமன் பூந்துட்டானா. யமன் பூந்துட்டு வச்சானா என்ன சொல்றான் அப்படின்னா, யானா மிகிலம் ஞாதி நாம் சர்வலோகே ராட்சசா சிருஷ்யம் ஞாதி நாம் ஜாதயஸ்வதா. அப்ப ஜாதின்றத நீ நல்லா கண்டுபிடிச்சிட்ட. என்ன ஜாதின்னா என்ன அப்படி பண்ணுவான் அப்படின்னா, ஞாதிஷ்டே அண்ணலே ஞாதிகள் இருந்துட்டாலும் நெருப்பே தேவையில்லையா அப்படியே அவளுக்கு. அந்த மாதிரி எனக்கு நல்லது ஏற்படுறத உனக்கு ஒன்னும் பிடிக்கலையா, உனக்கு ஒன்னும் பிடிக்கல, ஆகையில நீ இந்த வார்த்தையை நீ சொல்ற நீ சொல்லி சொல்றாரா. சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் முக்தமுக்தம் விபி அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவணா காலச்சோதிதா. சுனிவிஷ்டம் இது அர்த்தம்லாம் சொல்லவே வேணாம், அவன் பேசுறதே அவ்வளவு நன்னா இருந்துருக்கான். அந்த இனிமையாக பேசுறத பார்த்ததுனாலேயே அவன் சொல்றத அப்படியே ஏற்றுக்க வேண்டியது போக, அப்போ அதையும் ஏற்றுக்காத இருந்துருக்கானா அவன். இது ராவன் ஹிதம் வாக்கியம், இது செவிக்கு மாத்திரம் இனிதாக இல்லை, இவனுக்கு இருக்கிற துர்திசை துர்திசையே போகும்படியாக வார்த்தை இது, பச்சமான வார்த்தை இது. இது அனபிமதமாக இருந்தால் கூட விட ஒண்ணாததாக இருந்திருக்கிற இந்த வாக்கியத்தை இதனுடைய விஷயம் சிக்காமல் சொல்றான். வாக்கியம் வாக்கியம் இந்த வாக்கியம் ஏதோ பாதி சொல்றானா இல்ல, முழுசா போ சொல்றான். இது வாக்கியம் முக்தவந்தம், இது எத்தனையோ சம்வத்சரம் ஒரு ஒரு சம்வத்சரம் ஆச்சாரியாளிடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த ஒன்னிடத்துல இருக்கிற பிரீத்தியினால விபீஷணன் சொல்ற. ஆகையால இந்த முக்தவந்தம் விபீஷணம் விபீஷணனை வாக்கியம் அப்ரவீத்து அப்படின்னு சொல்ற. வருஷம் இவத்தான்றத கூட தெரிஞ்சுக்காமல் ஹிதம் சொன்னவனை போய் அவனுக்கு ஒரு கடும் சொற்களை சொல்லி சொல்றானா. தீமனங்கெடுத்தாய் அப்படின்னு சொல்லி பிரத்யுபகாரம் சொல்ல போக அவனுக்கு பார்த்து அவன கடும் சொற்களை என்ன சொன்ன, பருஷம் வாக்கியம் அப்ரவீத்து, அவன் சொல்லக்கூடிய ஹிதத்துக்கெல்லாம் எதிராக இருந்திருக்கிற வார்த்தை சொன்னவன் யாரு, ராவணன். அந்த ராவணன்ற பேர் மாதிரி அவனும் காரியத்தை நடத்தினான். ராவணம் அப்படின்னா ராவயதி ரோதயதின்னு அர்த்தம். அந்த பரஹிம்சத்தை அவனுடைய தொழிலா இருந்து எல்லாரையும் ஆழத்தே அவனுடைய காரியமா இருக்கிறதுனால அவனுக்கு ராமன் ராவணன். ராமஹான்னா ரமயதி ராமஹா, எல்லாரையும் கழிப்புற செய்பவன் ராமன், எல்லாரையும் அழப்பண்ணுவன் ராவணன். ஆகையால உன் பேருக்கு தகுந்த மாதிரி காலச்சோதிதா நீயா சொல்லல, அவன் பிராதா சொன்ன வார்த்தையும் கேட்டுக்காத நீ இப்படி பண்றதே, இது பண்றது எத்தனால ஏற்படுறதுன்னாக்க அவன் ராவணனா சொல்லல காலச்சோதிதன். இப்பவே உனக்கு யமன் அவன் உள்ள பூந்துட்டான், ஆகையால நீ அவன் தான் சொல்றான்னா. என்ன சொன்ன சொன்ன வார்த்தை வேற ஒண்ணும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஞாதி என்னுடைய பெருமை உனக்கு பொறுக்கல, ஆகையாலதான் நீ இப்படி பண்ணிட்ட. நீ என்ன போய் அவமானப்படுத்தணும்னு ஆசைப்படுற, ராமன் கார்ல விழணும்னு நீ சொல்றியே, இந்த காட்டுல வேற ஒண்ணும் கிடையாது. கிருஷ்ணா பாவா பயாது ஞாதி பயம் குகஷ்டம் வேதஞ்சனான். லோகத்துல எத்தனையோ விஷயத்துலேருந்து பயம் இருக்கு, அந்த பயங்கள்ல எல்லாத்தற்காட்டிலும் பயங்கரமாக இருந்துருக்கிறது ஞாதி பயம்ன்றதுதான். ஆகையால இந்த ஞாதி பயத்தை நான் வந்து நீ அடையிற அப்படின்னால ஆகையால நீ வார்த்தை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாரான். இத பார்த்த உடனே அவன் மறுபடியும் சொல்லி சொல்றானா, யதா பூர்வம் கஜஸ்நாத்மா கிருஷ்ய ஹஸ்தேன வீர விஷய தியாத்மோதேகம் ததா அனாதிபதம் யோன்யஸ்தேதம் ஏகம் விதம் பிரூயாத் வாக்கியமேதம் அஸ்மின் முகூர்த்தே நபவேத் வாந்துதி குலம் சொன்னான்.
அஸ்மின் முகூர்த்தே நபவேது குலபாம்சனன் விபீஷணனை பார்த்து ராவணன் சொல்ற வார்த்தை. இன்னொருத்தர் கணக்கு இந்த வார்த்தை இவ்வளவு நாள் சொல்லியிருந்தாருனாக்கா அவ உடம்புல தலை நின்றுருக்காது, நான் தலையை துண்டிச்சிருப்பேன் நானே. ஆனா ஒண்ணுண்டேன்னு சொன்னதுனாலதான் தம்பி ஆயிட்டதுனால போனா போயிட்டு போறதுன்னு நான் இவ்வளவு நாள் விட்டுருக்கேன். குலத்துக்கு கோடாரி கூம்பாட்டு நீ ஆயிட்டியே என்று சொல்ற. கஜா பூர்வம் கஜஹாஸ்நாத்ரா திருஷ்ய ஹஸ்தேன வயிற் தூஷைய ஆத்மனோ தேகம் ததா அனாரியேஷ சௌஹதம். ஒன்ன மாதிரி இருக்கவாளோட கூட நட்புன்றதே ரொம்ப இழப்பம். ஒரு யானை இருந்துருக்க அத நல்லா குளிப்பாட்டி எல்லாம் பண்ணிடுவோம். அந்த அரைக்கிற வரத்தையே அந்த வழியில் இருந்தா அந்த புழுதி எடுத்து குளிப்பாட்டினது மொத்தம் இருக்கும். அப்படின்னா போறாங்க எடுத்து தள்ள மண்ணை வாரி போட்டுக்கும். அந்த மாதிரி நீ என்னோட கூட இருந்துட்டே இருந்து எனக்கே மண்ண வாரி போடுற மாதிரி நீ ஆகையால போறும் போய் சொல்லி சொன்னாங்க. இதுக்கு மேல கேட்டுக்க முடியலையா வீட்டு நாழ்வானால உடனே கிளம்பிட்டேறான். உத்தபாண்ட கதா பாண்டி அந்த ராட்சசாதிபம் ரொம்ப கோபம் வந்திருக்கான் விபீஷணனுக்கும். இவ்வளவு நாள் இதுவரைக்கும் விபீஷணவே இல்லை, இப்பதான் கோச்சுட்டானா. தன்னோ தா மாத்திரம் இல்லாத பெரிய அழைச்சிண்டு அந்தரிட்சகத ஸ்ரீமான் பிராதாவை அங்கேருந்து கிளம்பிட்டானா. அந்தரிட்சகதா ஸ்ரீமான் பேர் சொல்ற ஸ்ரீமான் அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னா இனிமே அவருக்கு வரப்போறது கைங்கரிய ஸ்ரீ. நாள் வரைக்கும் லங்கையில எவ்வளவு பணக்காரனா இருந்தா கூட அது மொத்தத்தையும் உதறி தள்ளிட்டு வரக்கே அவன ஸ்ரீமான். அப்போ அவன் கலந்து ஒரு வார்த்தை சொன்னான், தர்மபத்தேஸ்தா இதமே வாக்கியம் நக்ஷமாமி அக்ரஜசதே. நான் இத்தனை நாள் வரைக்கும் ஜேஷ்ட பிராதா பிதமகான்னு சொல்லிட்டு தகப்பனாருக்கு சமம் உன்னிடத்துல எவ்வளவோ கௌரவமா இருந்தேன் நான் என்ற மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டியோ இனிமே உன்னோட நான் சொல்ல முடியாது, நான் கிளம்பி போடுறேன். ஆனா லோகத்துல ஒரு விஷயம் மாத்திரம் நீ தெரிஞ்சுக்கோ, இது நம்ம கேட்கறதுக்கு பிரியமாக ஆனா அது பத்தியமாக இருக்கிற விஷயத்த சொல்றவனும் ரொம்ப குறைவு, அதை கேட்கிறவனும் ரொம்ப துர்லபம். ஆகையால சொல்றேன், நான் உனக்கு நல்லதான் சொன்ன நீ கேட்கல, உனக்கு ஏதோ நீ போன வழியே போகணும்னு சொல்லி உன் ஏதோ மாதிரி இவெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இவ்வளவு வார்த்தையை நீ கேக்குறது உனக்குதான் ஏற்பட போறது. இதுக்கு மேல நான் இங்க நிக்க விரும்பல. சுஸ்திதேஷ்டு கமிஷ்யாமி சுகீபவம் மயாமினா நாம் பட்டுக்கோ மரியா இருந்துக்கோ. சுஸ்தி தேஸ்து உனக்கு நல்லதே இடம் அப்படின்னா வெசவுல சொல்ற வார்த்தை, நீ நன்னா இருந்துக்கோங்க நான் பட்டு போயிடுறேன்னு சொல்றோமே அந்த மாதிரி சொல்லிட்டு போறேன் விபீஷணன். வாக்கியம் ராவணம் ராவணானுஜாமூர்த்தேனாம் வாக்கியம். இந்த ராவண நடத்துல இது பருடம் வாக்கியம் இவ்வாறான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு என்ன வார்த்தை பிரதீயதாம் தாகரதாய மைதிலி. அந்த சீதா பிராட்டிய தாகரசி ராவணத்துல கொண்டு கொடுத்துருவாங்கன்னு சொன்ன. யாவன்ன கிரந்தந்தி சிராம்சி பாணாக இந்த ஒன்னால கணக்கு இந்த ராமபாணங்களை ராட்சச தலைகளை தள்ளுவதற்கு முன்பாக அவரது வந்து இத்தனை பேர் தலையையும் வெட்டி தள்ளுறதுக்கு முன்ன நீ கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்ன. அந்த வார்த்தையே மறுபடியும் சொல்லுக்வா இவ்வாறாக சொல்லி மருஷ் இது ராவணனை பொறுத்த வரைக்கும் இது தாங்கிக்கிற மாதிரி வருத்தமே இல்லை, இது அப்படியே தாங்கிக்க முடியாததாக இருந்திருக்கிற வார்த்தை. ஆனா அந்த வார்த்தையே இது ஹிதோபதோஷமா இருந்திருக்கிற வார்த்தை சொல்லிவிட்டு இவன் சுத்தஞானமாக பிராதாவாக இருந்திருக்கான். இந்த பிராதாவுக்கு இந்த கெட்டகதியில போயிடுறான்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாம அவனை காப்பாற்றணும்ன்றதுக்காக சொன்னம் ராவணம் ராவுஜா ராவணானுஜம். அவரு அதாவது ராவண குடல்ல
நாமளும் இருந்தமே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அப்பேற்பட்ட விபீஷணர் சொல்ற ஜகாம என்பதாக சொல்லுகின்றார். அவர் அங்கிருந்து சமுத்திரக்கரைக்கு வந்துட்டார். சமுத்திரக்கரைக்கு வந்தார் முகூர்த்தேன எத்திர ராம சுலக்ஷணா, லக்ஷ்மணனோட ராமர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ள வந்தார்னு சொல்றது. அந்த இடத்துக்கு போனே தவிர அந்த இடத்துக்கு வந்தார்னு சொல்லலாமா? ஜெகாமன்றதுக்கும் ஆஜகாமன்றதுக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. ஜெகாமன்றது சென்றான்னு அர்த்தம், ஆஜகாமன் வந்தார்னு அர்த்தம். வந்தார்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, எப்பவும் பக்தியோட இருந்துட்டு இருக்கவர், இவர் ராமருடைய கோஷ்டியில் இருக்க வேண்டியவர். அவர் தவறி போய் ராவண கோஷ்டியில இத்தனை நாள் வரைக்கும் இருந்துட்டு, ஆனா இவருக்குன்னு இருப்பிட இடம் இடம் ராமருடைய கோஷ்டியா போயிட்டு அப்படின்னால ராம கோஷ்டிக்கு தங்காத்துக்கு வந்தான் தானே சொல்லுவா, தங்காத்துக்கு போனான்னு சொல்லுவாள். தன்னுடைய இடத்துக்கு வந்துட்டேன்னா எத்திர ராமஹா சலக்ஷணஹா ராமஹா அப்படின்னு சொன்னான், ராம சம்மத்திலும் ராமனோட சேர்ந்து இருந்திருக்கிற அவளுடைய சம்பந்தம் சிறப்புன்றதுனால அவளோட கூட அந்த இருக்கிற இடத்துக்கு விபீஷணன் வந்து சேர்ந்தான்னு சொல்ற. யுத்த காண்டத்துல 17வது சர்க்கம் சர்க்கத்துல விபீஷண சரணாகத்தையே சொல்ற. இது மொத்தமே விசேஷமா வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கிறது. அபயவாரத்துல அறிவாச்சான்பிள் அபய பண்ணின அபயப்பிரதான சாரத்திலயும் சரி, சுவாமி தேசிகன் பண்ணின அபயப்பிரதான சாரத்திலயும் பல விஷயம் இந்த சர்க்கத்துல சொல்லிருக்கு. யதாமதி யதாரசம் இதுல சொல்லிருக்கிற விஷயங்கள் இந்த இடத்துல விஜயாபனம் பண்ணி கொள்கிறேன். தம் மேரு சிக்கராங்காரம் மேல் ஒளி போன்றதா இருந்திருக்கிற, பற்றி எரிகின்றதா இருந்திருக்கிற, மின்னல் ஆகாசத்துல நிற்கிறவனான அந்த விபீஷணனை இருக்கிற வானராள்லாம் பாக்குறாளாம். இது தப்பினவன் மடுவுல விழுற மாதிரி அங்கேயிருந்து ஓடி வந்துட்டான். ஒத்தம் மாத்திரம் வரல, அதாவது நாலு பேர் ஆக மொத்தம் அஞ்சு பேர். தமாத்ம பஞ்சமோ சுக்ரீவோ வானராதிகோ ஆத்ம தன்னோட சேர்ந்து அஞ்சு பேராக இருந்திருக்கிற விபீஷணன் சுக்ரீவன் பாக்குறேன்னு சொல்லி அங்கேருந்து மேரு சிகராக்காரம்னு சொல்ற. மேரு சிகரத்தை போல ஒப்பற்ற இருக்கிறதுன்றதுக்கு காரணம் என்ன? இத்தனை நாள் வரைக்கும் ராவனுக்கு ஒரு பெரிய சிறப்பு ஏற்படாத இருந்தது, இப்போ அந்த சிறப்பு ஏற்பட போறது. ராமன் எதுக்காக அவதாரத்தை சரணாகத ரட்சணம் பண்றதுக்காக, அந்த சரணாகத ரட்சணம்ன்றதுமாக எல்லாராலையும் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு செயலாக இருக்க போகிறது இந்த விபீஷணன் இங்கு வந்து சரணாகதி பண்ணுவது. ஆகையால ராவனுக்கு ஒரு சிகரம் வச்சாந்திருக்கு, ராவணனுக்கு ஒரு சிருங்கம் ஒரு சிகரம் பங்கம் வந்த மாதிரி இருந்துருக்கான். தீத்தாமிவ சதகிரதாம், இது ஒரு பிரகாசிக்கின்ற மின்னல் போல இருந்துருக்கார். ராமபாதாமனுடைய ஒரு இந்த பத்தி எரியும் மின்னல் போல இருக்கு. மின்னல் நடுக்கும் வேகம் பிரகாசம் எல்லாம் வருது. எல்லாம் விபீஷணனுக்கும் இந்த அந்த நாலு முதலிகளுக்கும் வரத்தையும் பார்த்து இந்த முதலிகள்லாம் பாக்குறாளாம். பார்த்துட்டு சொல்றாளாம் இப்படி பிரகாசத்தோட இருந்துட்டு இருக்காளு. ககனஸ்தம் இன்னும் கிரகங்கள மேலேயே இருந்துட்டு இருக்காளாம். என்னன்னு கேட்டாக்கா, லங்கையிலேருந்து களம்பச்சையே இவெல்லாம் பார்த்துட்டாளாம். பூமியில இருந்திருக்கிற வானரர்கள்லாம் இவா பார்த்தது வானராதிபாக ததிசுகு. இதனால என்ன ஏற்படுறது? இந்த ஸ்லோகத்தினால பிரதிகூலர் சமூகத்திலேருந்து கணக்கு போனா கூட அனுகூலராக இருந்திருக்கிறவர்களுடைய கடாட்சத்துக்கு விடயமாக அவளை எப்பெருமான் எப்பவும் உடனே இதுதான் தெரிவிக்கிறார். அங்க உத்தரம் தீரம் தீரம் ஆசாத்திய கசேவியதிஷ்டதாம் சம்பாஷமானாம் அந்யோன்யம் பவிபீமா.
இங்கேருந்து மேல வர உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேஷண்ட் இருக்காளாம். இது என்னடா இது இவ்வளவு பெரிய ஒருத்தர் வர, இது வந்து ரட்சசோ யுத்தம் அஸ்மான் ஹந்தும் ந சம்சயான் ஆயுதங்கள்லாம் ராட்சசன் ஓடி வராங்க. ஆகியால கொலை பண்றதுக்கோசம் தான் வந்துட்டு இருக்கான். எல்லாரும் ஜாக்கிரதையா இருந்துட்டு இருக்கோ, வாங்கோ வாங்கோன்னு சொல்லி விபீஷணன் பெரிய ஒரு எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி விபீஷணன் சொல்ற. இது சொன்ன உடனே இவ வார்த்தை பேசுறதெல்லாம் கேட்டுட்டே நின்று பேராத்திலேயே விபீஷணன் பேஷாம் சம்பாஷமானாம் அன்யோ அந்நந்த விபீஷண உத்தரம் தீரமாச கஷ்டேவிஷ்ட. விபீஷணன் பேஷாம் பேஷாம் தன்னை சேர்த்துக்க கூடாதுன்றதுக்காக இவெல்லாம் இருந்துட்டு இருக்காள். அந்யோன்யம் சம்பாஷமானாம் ஒத்தருக்கு ஒத்தர் மகாராஜராக பெரியவரும் அவருடைய முதலிகளும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து விபீஷணா அந்த விபீஷணனானவர் பாவசுத்தியோடையும் எம்பெருமான அடையணுன்ற ஒரு துறையோடையும் இருந்துட்டு இருக்கிறார். அப்பேற்பட்டவர் உத்தரம் தீர மாசாத்தியம் அந்த பெருந்தருளி இருக்கிற பெருமாளை காட்டிலும் பெருமாள் இருக்கிற திவ்ய தேசமே ரொம்ப பரம பிராப்தியம்ன்ற எண்ணத்தோட கூட அந்த உத்தர தீரம் வடகரையில வந்து ஆகாசத்திலேயே நின்றுட்டு இருக்கிறான். அந்த முதலிகள்லாம் எல்லாரும் பார்த்து தீர்மானம் பண்ணி இவனுக்கு அனுகிரகம் பண்ணலாம்னு அவளே தீர்மானம் பண்ண பிற்பாடு நாம இறங்குவோம். அதுவும் நமக்கு வேற ஒன்னும் ஆலம்பனம் பிடிப்பு கிடையாது, இவன்தான் நமக்கு ஆலம்பனம் பிடிப்புன்ற ஒரு எண்ணத்தோட திருநாழ்வன் ஆகாசத்திலேயே நின்றாரான். நின்றதோடு மாத்திரமில்ல உறக்க ஒரு சப்தம் சொன்னாரான். அந்த பெருமாளுடைய காதலையும் படணும். பெருமாள் அவளுடைய பெருமாளுட நேரம் சொல்லக்கூடாதுன்றதுக்காக இவன் பெரிய ஞானத்தை உடைய ஆஜ்ஞன்றது எதை எடுத்துக்கணும் எதை விடணும்னு தெரிஞ்சவன் ஹேயோபாதேயத்தை தெரிஞ்சவனாக இருந்திருக்கவன் தான். இதுல இந்த ஹேயோபாதேயத்தை தெரிஞ்சிருக்க யாரு அப்படின்னா இத்தனை நாள் வரைக்கும் இருந்துட்டு இருக்கிற இருப்பு இருக்க அது ஹேயம். உபாதேயம் எது பெருமாளோட இருந்துட்டு இருக்கிறது தான். இத்தனை நல்லா தெரிஞ்சிருந்தவன் இருக்கிறதுனால அவன் சொன்னான் ஸ்வரேண மகதா ஒரு பெரிய உறக்க குரல்ல சொல்றாள். அங்கிடம் மரங்கள்லாம் கூட இறங்கும் வகையில அதெல்லாம் கூட ஐயோ இப்படிப்பட்ட விபீஷணனா இவனுக்கு நான் இவ்வளவு அனுகிரகம் பண்ணணுமே பண்ணாத விடுறதான்னு மரங்கள் கூட இறங்கும் உறக்க சொன்னா மகான் ஸ்வரத்தினாலேயே அவன் சொல்ற விதத்திலேயே அவனுடைய ஆர்த்தி அவனுடைய எம்பெருமானத்துல சேர வேணும் சேர வேணும்ன்ற எண்ணம் அந்த எண்ணப்படியாக விபீஷணன் சொன்னான். என்ன சொன்னார்னா ராவணோ நாமுதிர விருத்தோ ராட்சதோ ராட்சதேஸ்வர தஸ்யா மனுஜோ பிராதா விபீஷணஞ்சலீஸ்வரதாம் ராவணோ நாமுதிர்விருத்தான். ராவணன் ஒரு கெட்ட நடத்தை உடையவனாக ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான். அவன் ராட்சசர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்திருக்கான். அவனுக்கு தம்பியாக நான் பிறந்தவன் நானு எனக்கு விபீஷணன் பேரு அப்படின்னு தன்னை சொல்லி முதல்ல சொல்லிக்கிறான். இதுல இருந்து பார்த்தோம்னாக்க இந்த சரணாகதி விபீஷண சரணாகதி இருக்க எல்லா சரணாகதிக்கும் காட்டிலும் ஒரு நிதர்சனமாக இருந்திருக்கிற ஒரு சரணாகதி. சரணாகதிக்கு அஞ்சு அங்கங்கள் சொல்லப்படுகின்றன. ஆங்கூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோத்திருத்துவரணம், ஆச்சிஞ்சன்யம் என்பதாக இந்த அஞ்சு அங்கங்களும் பரிபூர்ணமாகவும் வியக்தமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது விபீஷண சரணாகதியில தான். இதுல ஆனுகூல்ய சங்கல்பம் எம்பெருமானுக்கு அனுகூலமாகவே இருப்பேன்னு சொல்றது. பிராதிகூல்ய வர்ஜனம் இனிமேல் எம்பெருமானுக்கு எதிராக நடந்தேன் என்பது இது ஆனுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனம். அடுத்தது பார்த்தோம்னாக்க பரிசையா மகாவிஸ்வாசம் எம்பெருமான் ரட்சிப்பார் அப்படின்றது
சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயிதமாம் க்ஷேத்திரம் விபீஷணோபஸ்திதம்னு சொல்ல போற. அதையால சர்வலோக சரண்யனாக இருந்திருக்கிறவன் ராட்ச சர்வலோகத்துக்குள்ள அடங்கினவர் ராட்சதவர்க்கம், அந்த ராட்சத வர்க்கத்துக்கும் சரண்யனாக ராட்சத வர்க்கத்தாலேயும் சரணமாக அடைய தகுந்தவனாக இருப்பவன் ராமன். அவன் ஒரு காலம் நம்மளை கைவிட மாட்டேன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்திருக்கிறது மகாவிஸ்வரம். கோஸ்திருத்த வரணும் அவரிடத்திலேயே தான் புகழ் அப்படின்னு, அவன் தான் என்னை ரட்சிக்க வேணும்னு பிரார்த்தனை பண்றது. அதோடு மாத்திரமில்ல ஆகிஞ்சன்யம் பரிச்சித்தா மயாலங்கா மித்ரானிக்க தனானிச்சான்னு, நான் லங்கையை விட்டுட்டு வந்துட்டேன், என்னுடைய நண்பர்கள்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், மனைவிமார்கள்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், தன்னுடைய இயலாமையை முன்னிட்டு கொண்டு ராமனிடத்துல சரணாகதி பண்றேன். ஆகையால இப்படிப்பட்ட அஞ்சு அங்கங்களோடு கூடி இருந்திருக்கிற ஆத்மநிக்ஷேபமாகிற பரண்யாசன்றது விபீஷண சரணாகதியில தான் பரிபூர்ணமாக இருந்திருக்குன்னு சொல்லி, இது அபயப்பிரதான சாரத்துல சுவாமி தேசிகன் விசேஷமாக அருளி செய்கிறார். அந்த ரீதியில இங்கேயும் சொல்றோம் நம்ம, இதுல இருந்து ஆரம்பிச்சு அனுகூலி சங்கல்பாதிகள்லாம் சொல்லப்படுகின்றன. சீதா இந்த ராவணனுடைய தம்பியாக நான் இருந்திருக்கேன்னு சொல்லி தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தை சொல்ற. தேனசீன ஜனஸ்தானா திருதா ஹத்வாஜதாயுடம் ருத்தாதி விவசாதேன ராட்சசீ சுரட்சிதா. இப்படி அந்த ராவணனாலே சீத்தையானவள் கொண்டு செல்லப்பட்டாள், அவ இதுல இருந்துட்டு இருக்கான்றதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டான். அப்போ சொல்ற கடைசியில சொல்றேன் விபீஷணர் தெக்வா புத்திரா ராகவம் தரணம் கதா சோகம் பருஷிதேன தாசவச்ச அவமானிதா. அகம் பருஷிதேன தாசவச்ச அவமானிதா, நான் ராவணனாலே அவன் கோபிச்சின்றதுனால தாசவச்ச அவனுக்கு ஒரு அடிமை போல என்ன அவமானம் பண்ணப்பட்டவனா இருந்து நான் இங்க வந்திருக்கேன் நானு. ஆகையால நான் வந்திருக்கிறது எப்படி வந்திருக்கேன் தெரியுமா, புத்திராஸ்து தாராஸ்து ராகவம் சரணங்கதா, என்னுடைய மனைவிமார்களையும் என்னுடைய பிள்ளைகளையும் எல்லாரையும் விட்டுட்டு ராமனையே சரணமாக அடைந்து நான் வந்திருக்கேன் என்று சொல்றேன். சோகம் பருஷிதா, அதாவது இவன் அனர்த்தத்தை பார்த்து ஹிதம் சொன்ன நான், ஆகையால என்ன அவன் வந்து ரொம்ப கோச்சுட்டான், கோச்சுன்றதுனால சொல்றேன். அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் சொன்ன ஹிதத்தை அனாதரித்தது மாத்திரமில்ல, என்னுடைய மிருத்யுனுடைய வார்த்தையே தான், அதாவது யமனுடைய வார்த்தையே தான் ஹிதம்னு நினைச்சுட்டு அதை ஆதரிச்சவனா இருந்திருக்கான். தாசபட்ச அவமானித்தா, நான் சொன்னது அஹிதமான கூட இருந்ததுன்னா கூட ஏகபிராதாவா இருந்திருக்கவன் தன் அடியனான சகஸ்தன்லாம் விட்டு என்ன அவமானம் பண்ணும்படியாக சொன்னான். ஒரு அவன் பிள்ளை எதிரையே என்ன அவமானப்படுத்தினான், பிள்ளையெல்லாம் பரிகாசம் பண்ணும்படியாக பண்ணான். ஆகையால நான் என்னுடைய பிள்ளைகளையும் மனைவிமார்களையும் மொத்தத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்திருக்கேன். நிவேதித மாம் க்ஷேத்திரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. நான் இப்போ பிரார்த்தனை பண்றேன், அந்த முதலிகளிடத்துல போய் பிரார்த்தனை பண்றார் விபீஷணன். நிவேதித மாம் க்ஷேத்திரம் விபீஷணம் உபஸ்திதம், இதை முன்ன போய் சொல்லுங்கோ நீங்கோ, மாம் உபஸ்திதம் நிவேதித, நான் வந்திருக்கேன்றது சொல்லுங்கோ. இது அது சொல்றது போக நிவேதித்தன்றத முன்ன சொல்லிட்டு அப்புறம் மாம் உபஸ்திதம்னு பின்னாடி சொல்ற, அந்த நிவேதிதான்னு முன்ன சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய வேகத்தை சொல்றாரு. மாம் பிரச்சுதா, அங்கேருந்து நலிவினவாக இருந்துட்டு இருக்கேன், என்னுடைய ஸ்திதி எப்படி இருந்துட்டு இருக்கேன்னா, பிரச்சுதோ வா யசோஸ்மான் லோகாதகதோ தேவலோகம், இந்த லோகத்துல இருந்து நழுவி போயாச்சு, இன்னும் அந்த லோகத்துக்கு போய் சேரல, அந்த மாதிரி நிலையில இருந்துட்டு இருக்கேன். ராவணனுடைய லோகமாக இருந்துட்டு இருக்கிற லங்கையிலேருந்து நழுவியாச்சு, இன்னும் பெருமாளுடைய பெருமாளாலே ஏற்கப்படாதவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். இப்படி வந்திருக்கவன இந்த இதுக்கு மேல என்ன ஏத்துக்கலாமா வராமான்னு ஏகப்பட்ட விசாரம் எல்லாம் பண்றதெல்லாம் வேண்டாம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக ராமனிடத்துல தெரிவியுங்கள். ராகவாய் மகாத்மனே, ராகவாயன்னு சொல்றதுக்கு ரகுகுலத்துல பிறந்தவாள்லாம் இவ சரணாகத ரஷணம் பண்றதுக்கு பெயர் போனவாளாக இருந்திருக்கா, அப்பேற்பட்டவ ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ.
அவர் மகாத்மாவாக இருந்திருக்கிறவர். ரகுகுலத்துக்கு யாரான ஒரு அனதிகாரி வந்தாலும் வரலாம், ஆனா ராமன் வந்து மகாத்மா. ராமோ ராமோ ராமயிட்டி பிரஜானாம் அபவத் கதாஹா என்று உலகத்துல இருந்திருக்குவா, எல்லாருமே ராமன் ராமன் ராமன்னே சொல்லிருக்குவாளா இருந்திருக்குவா. சிறிய ஜோனிகதாஷ்டான் என்ன, சிறிய ஜோனியில இருக்கிறவாள்லாம் கூட ராமனிடத்துல பிரீத்தியோடு இருந்திருக்கிறதா இருந்திருக்கே, அப்படிப்பட்டவன் அந்த ராமனிடத்துல போய் அவர் மகாத்மாவாக இருந்திருக்கிற ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ நான் வந்திருக்கேன் சொல்லி. என்ன, ராமர் ஒரு காலம் சரணாகதனை ரட்சிக்காமல் விடமாட்டார் என்பதற்காக சொல்லுகின்ற அவருடைய மகாவிஸ்வாசத்தை தெரியப்படுத்துறது. சர்வலோக சரண்யாயன்னு சொல்ற, சர்வலோக சரண்யாய, இந்த லோகம் அந்த லோகம் இல்ல, எல்லா லோகத்துக்கும் சரண்யனாக இருந்திருக்க இப்ப ஏற்பட்டவன் அவன். ஆகையாத அவனிடத்துல போய் நிவேதியத்தை அன்னம் செல்வீரும் பண்டானம் செல்வீரும் தொடுதிருந்தேன் என்னமா போலே, நீங்களும் எல்லாருமா சேர்ந்து உங்களை நான் பிரார்த்தனை பண்றேன், நானே என்னுடைய பிரார்த்தனைய போய் விண்ணப்பம் செய்யணும், ராமனிடத்துல போய் விண்ணப்பம் செய்ய வேணும் என்று பிரார்த்திக்கிறாராம் விபீஷண ஆழ்வான். இதுல எத்தனையோ அர்த்தம் இருந்துருக்கு, இதுல சொல்லச்சு ஒரு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் சொல்ல முடியாது. இந்த நிவேதிதான்றதுக்கும் மாம்ன்றதுக்கும் இதுக்கே ஒவ்வொன்றுத்துக்கும் 15 அர்த்தம் 20 அர்த்தம் எல்லாம் சொல்லியிருக்க. மாம் நிவேதியத்தை நான் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லுங்கோ அப்படின்னு, உன்னை சேர்ந்தவனாக இருந்திருக்கிறவன் பிரதியதான் தாசரதாய மைசிலி, நான் உனக்கு அனுகூலத்தையே செய்பவனாக இருந்திருக்கிற விபீஷணன் வந்திருக்கேன்றது சொல்லு. உனக்காக நுனி நாக்கால ஒரு வார்த்தை சொல்லல, நானு ஹயத்திலேந்து சொல்ற வார்த்தை, அப்படிப்பட்ட என்ன பார்த்து சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்ல. ராவனுடைய திருவடியை நான் யாவன்னு சிறசாகனம் யாவன்னு சிரசம் சிராந்தி பானா ராமேரிதா ராட்சச பூங்கவானான்னு சொன்ன. அப்ப ராமனுடைய பானங்கள்லாம் ராட்சசால் மொத்த பேரையும் அழிச்சுட போறது, ஆகையால அதுக்கு முன்ன போய் சீதா பிராட்டிய கொண்டு கொடுத்துருன்னா எவ்வளவோ தத்துவத்தை சொன்ன நானே. அப்பேற்பட்ட என்னை விபீஷணனை தத்துவத்தை சொன்னவனான என்னை வந்திருக்கிறதா சொல்லுங்கோ அப்படின்னு. ராவணனாலே விடப்பட்டவனாக இருந்திருக்கிற என்னை அந்த ராமனிடத்துல போய் சொல்லு. ராமனே சரணமாக வந்திருக்கிறவனாக இருந்திருக்கிற என்னை ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ. இப்படி இது விபீஷணன் சொல்றான் தன்னை பத்தி, மாம் அப்படின்னு சொல்லி சொல்ற, பரிச்சின்தான் வயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச, அகிஞ்சனாக வந்திருக்கிற என்னை ராமனிடத்திலே நிவேதனம் பண்ணணும் என்பதுதான் சொல்ற. நிவேதிதமாம் க்ஷிப்ரம் அப்படின்னா, அந்த க்ஷிப்ரம்ன்றது சீக்கிரம், மனசு இருந்திருக்க இது ரொம்ப சஞ்சலமாக இருந்திருக்குமா, சஞ்சலம்கி மனசான்னு சொல்லியிருக்கு. ராவனுக்கு ஏதான எண்ணம் மாறிட போயிடுறது, சீக்கிரமா போய் சொல்லுங்கோ நான் சரணாகதி பண்ணிருக்கேன்றத சொல்லுங்கோ, எனக்கு ஆகுல்யம் வந்திருக்கச்சேயே சொல்லிடுங்கோ என்பதாக சொல்லுகின்ற. விபீஷணம் உபஸ்தித்தம், விபீஷணம் வந்திருக்கேன்றத சொல்லுங்கோ, ராவணனுடைய தம்பி வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ, யாரிடத்துல சொல்லணும், சரணமாய மகாத்மானை ராவணத்துல சொல்லுங்கோ. அவன் ரகுகுலத்துல பிறந்தவன், சகதேவ பிரபன்னாய் தவாஸ்மீதே ஆகுது அபயம் சர்வபூதேபியோதாம் மமான்னு, இப்படி சரணாகத ரட்சணத்தையே விரதமாக உடைய ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ. மகாத்மனைன்னு சொல்ற அந்த ஆத்மசப்தம்ன்றது, ஆத்மசப்தம் ஜீவனை சொன்னாலும் சரி பரமாத்மாவை சொன்னாலும் சரி எத்த சொன்னாலும் அந்த ராமன் மகாத்மாவாக இருந்திருக்கான் அவனிடத்துல சொல்லுங்கோ. அவன் சர்வலோக சரண்யனாக இருந்திருக்கான், அவனை பொறுத்த வரைக்கும் உச்சநீதி பரவன்லாம் கிடையாது, அவன் எல்லாருக்கும் உயர்வு தாழ்வு பார்க்காமல் எல்லாருக்கும் சரண்யனாக இருந்திருக்கவன். நான் அரக்கர் குலத்துல பிறந்தவனாக இருந்தா கூட எனக்கும் அவன் தான் சரண்யன். மாதங்க மானுஷபிதா நவிசேஷ ஹேதுன்னு சொல்ற சுவாமி தேசிகன், யானையா இருந்தாதான் நீ காப்பாத்துவியா, மனுஷனா இருந்தா நீ காப்பாத்த மாட்டியான்னு கேக்குற. அந்த மாதிரி ராமனை பொறுத்த வரைக்கும் மகர்ஷிகளை தான் ரட்சணம் பண்ணுவாரா, என்ன மாதிரி ராட்சசனை ரட்சணம் பண்ண மாட்டேரா சரணாகிதி பண்ணா கூட அப்படின்னு எல்லாம் கேட்கிற மாதிரி இருந்திருக்கான். பிரபலோக சரண்யாய ராகவாயு மகாத்மனை நிவேதிதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்று இவன் சொல்லி சொல்றான். விபீஷணர் சொன்ன வார்த்தையே ஏ தத்துவ வசனம் சுருத்வா சுக்ரீவோ லகு விக்ரம லக்ஷ்மணோ ராமம் சம்ரத்தனிதம் அப்ரவீத்
இந்த விபீஷணனுடைய வார்த்தையை கேட்ட உடனே லக்ஷ்மணர் ரொம்ப சம்பிரப்தராக அவர் சொல்லி சொல்றாராம். இந்த வார்த்தையை சொல்லி சொன்னாராம், பிரகத்யா ராட்சதோ சேஷ பிராதா மித்ரஸ்ய வை பிரபு ஆகதஸ்தரிபு சாட்சாத் கதம் அஸ்மிஸ்து விஸ்வசேது. இவன் இயற்கையிலேயே பார்த்தோம்னாக்க இவன் ஒரு ராட்சசன், அந்த ராட்சசனுக்கு இயற்கையிலேயே கோபமான ஒரு எண்ணம் இருந்துருக்கும், ஆகையால இவனை ஏற்றுக்கிறதுன்றது தப்பு தேவையில்லை. சரி, அதோடு இல்லாத வெறும் ராட்சசனா மாத்திரம் இல்லை, நமக்கு பக்கா எதிரியாக இருந்துருக்கிற ராவணனுடைய தம்பி வேற, இப்ப இவனை போய் எப்படி ஏற்றுக்கிறது, இது பெரிய சமஸ்யா இருந்தது, ஆகையால இதை ஏற்றுக்குவானான்னு தோன்றது என்று சொல்றானா. ராட்சசோ ஜிம்மையா புத்தியா சந்திஷ்டோய் மிகாகதா தகர்த்தும் மாயையா சன்னஹா விஸ்வஸ்தே தைதானக்கா. அந்த ராட்சசர்களுக்கெல்லாம் எப்பவுமே குட்டில புத்தி, அந்த நேர் புத்தியே கிடையாது. அப்போ பாருங்கோ, ஏற்கனவே ஒரு மாரீசன் மான் வேஷத்துல போட்டுண்டு சீதா பிராட்டி ஏமாத்தினா, உன்னை ஏமாத்தினா, எல்லாரையும் ஏமாத்தினான். அதே மாதிரிதான் ராவணனும் ஒரு சன்னதி போட்டு சீதா பிராட்டியை தூக்கின்னு போனான். இப்படி எல்லாம் இருக்கச்சு, இங்கேயும் நம்மளை ஏமாத்துறதுக்காக, சரணாகிதி பண்ணிய மாதிரி ஏமாத்துறதுக்காக ராட்சசம் வந்திருக்கான். எனக்கு ஏத்துக்கிறது அவ்வளவா யுக்தமா தோணல அப்படின்னு சொல்லுது. வாக்கியஜம் வாக்கிய குசலம் தத்தோ மௌனம் உபாகமத்து, இப்படி சொல்லிட்டு வாய்மூண்டு இருந்துட்டானா. அப்போ சுக்ரீவசியது சத்வாக்கியம் ராம மகாபலா சமீபஸ்தானுவாச்சேதம் ஹனுமத் முகான் கபீனு. இந்த சுக்ரீவன் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு ராமர் கிட்டக்கு இருக்கிறவாளை பார்த்து சொன்னாரா, ஹனுமத்வங்களை பார்த்து, இது இப்ப இது வரைக்கும் உங்களுடைய ராஜாவாக இருந்துட்டு இருக்கிற வார்த்தை ரொம்ப சரியா தான் சொல்ற வார்த்தை, பார்த்தாக்க நம்மளை ரட்சிக்கணும், அதாவது தன்னை ரட்சிக்கணும்ன்றதுக்காக சொல்ற வார்த்தையா இருந்துட்டு இருக்கு, இது ஏற்புடையதான் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்றது நீங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டியதுன்னு கேக்குறாரா. அந்த முதலிகளை பார்த்து அப்போ ஒவ்வொருத்தரா சொல்ல ஆரம்பிச்சுட்டாளா. அப்ப சொல்லச்சே முதல்ல கை கோப்பிட்டு சொல்றாராம், சோபச்சாரம் ததா ராமமோ சுகம் பிரயசிகே ரிஷவாம் அஜ்ஞாதம் நாசிதே கிஞ்சித் திரிடு லோகேஷு ராகவ ஆத்மானம் பூஜையும் ராம பிரச்சஸ்தி அஸ்மான் சுவருத்தயாம் தூமி சத்யோ ரதசூரா தார்மிகோ திருட விக்ரமா பரீட்சகாரீ ஸ்மிருதுமான் நிதிரட்ட ஆத்மா சுவருத்தஜாம் தஸ்மாதி ஏகைகசஸ்தாவது ப்ருவந்து சஜிவாஸ்தவான் அஜ்ஞாதம் நாஸ்தி தேகிஞ்சது திருட லோகேஷு ராகவான். மூணு லோகத்திலையும் உனக்கு தெரியாதுன்றதே ஒன்றும் கிடையாது, அப்படிப்பட்டதா நீ எல்லாம் தெரிஞ்சவனா இருந்துட்டு இருக்க. இருந்தாலும் கூட எங்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றத்தை கொடுக்க வேணும்ன்றதுக்காக எங்கள் வார்த்தையே நீ கேட்கற, ஆகையால நீ உனக்கு நீ சத்தியவர்த்தன் தர்மம் தெரிஞ்சவன் சூரனாக இருந்துட்டு இருக்கவன் பராக்கிரமம் உடையவன் எல்லாத்தையும் யோஜனை பண்ணியே செய்யக்கூடியவனாக இருந்துட்டு இருக்கவன் அப்படிப்பட்டவராக நேரு இருந்துட்டு இருக்கிறதுனால உமக்கு தெரியாது எதுவும் கிடையாது, ஏதோ எங்களை கேட்கறதுனால நாங்க சொல்றோமே தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா சொல்ல ஆரம்பிச்சுட்டாலாம். அதுல முதல்ல சொல்ற அங்கதம் சொல்ற விஸ்வசனீயா சஹசா நகர்த்தவியோ விபீஷணா, விபீஷணத்துல சகசா விசுவாசம்ன்றது பண்ண முடியாது, கொஞ்சம் யோசனை பண்ணிதான் அவனை சேர்த்துக்கணும். ஏன்னா அவன் சத்ருவனுடைய படை எதிரியினுடைய படை வீட்டில இருந்து வரதுனால இது கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம்தான், ஆகையால அவனோட பேசி பார்ப்போம். குணத சங்கிரகம் கூறியாது துரோஷ கிறிஸ்து விசர்ஜயத்து, அவனிடத்துல குணம் கணக்கு இருந்ததுன்னா அவனை ஏத்துப்போம், தோஷம் இருந்ததுன்னாக்கா அவனை விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலாம். சரி, குணம் தோஷம் ரெண்டும் இருக்கு, எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னா எந்த மனுஷன் இடத்துலயும் வந்து தோஷமே இல்லாத மனுஷன் யாரும் இருக்க மாட்டான், அதே மாதிரி மொத்தமே குணமே இல்லாத மனுஷாலும் இருக்க மாட்டான். ஆனா இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும், குணம் எவ்வளவு இருக்கு தோஷம் எவ்வளவு இருந்துட்டு இருக்குன்னு. குணபாகம் நிறைய இருந்ததுன்னா அதை எடுத்துக்கணும், தோஷபாகம் நிறைய இருந்ததுன்னா அதை விட்டுடணும். அந்த மாதிரி இவனையும் இவனோடையும் பேசி பார்த்து பரீட்சை பண்ணி பார்த்து குணபாகம் நிறைய இருந்ததுன்னாக்கா அவனை எடுத்துக்கலாம், தோஷபாகம் அதிகமா இருந்ததுன்னாக்கா விட்டுவிடலாம். இப்படி தாம்பவன் முதலிய முதலாம் எது தோஷோ மகாஸ்மின் அபிசங்கிதம் இவனை விட்டு தொலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அப்போ எல்லாரும் சொல்லி முடிச்ச பிற்பாடு பார்க்கறான், எது
കഥതസ്ഥം കരിഷ്യതി യദി ദൃഷ്ടോ വാ ന ദൃഷ്ടോ വാ ബുദ്ധിപൂർവം നിർവൃഷഭ അത സംസ്കാരസമ്പന്നോ ഹനുമാൻ സചിവോത്തമഃ ഉവാച വചനം ശ്ലേഷം അർത്ഥവം മധുരം ലഘു. സംസ്കാരസമ്പന്നഃ ഹനുമാൻ സചിവോത്തമഃ. இந்த இடத்துல ஹனுமானுக்கு ஒரு பெரிய அடைமொழி போடுற சம்ஸ்கார சம்பன்னகா என்பதாக. இந்த சம்ஸ்காரம் இருக்க ஹனுமானுக்கு தான் இருக்கான். மீதி குரங்குகளுக்கு முதலிகளுக்கெல்லாம் இவ்வளவு சம்ஸ்காரம் இல்லையா? எப்படிப்பட்ட சம்ஸ்காரம்? ஒரு பாகவதனாக இருந்துட்டு இருக்கிற சம்ஸ்காரம். ஒரு பாகவதனுக்கு தான் இன்னொரு பாகவதனுடைய பெருமையை தெரிஞ்சுக்க முடியும். உண்மையாக எம்பெருமான இடத்துல பக்தி வச்சுருக்கவனுக்கு தான் இன்னொருத்தரும் எப்படி உண்மையாக பக்தி வச்சுருக்கான்றத அவளால தெரிஞ்சுக்க முடியும். இப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தை உடையவன் எம்பெருமானே ராமனே பரதேவத்தைன்னு நினைச்சுண்டு ராமனுக்கு கைங்கரியம் செய்யறதே புருஷார்த்தம்னு நினைச்சுட்டு இருக்கிற சம்ஸ்காரம் இருக்கு. அந்த சம்ஸ்காரத்தை உடையவராக இருந்துட்டு இருக்கவர் ஹனுமான். சீதா பிராட்டிய சேவிச்சுட்டு வந்து அந்த சீதா பிராட்டியினுடைய கடாட்சமாகிற சம்ஸ்காரத்தை பெற்றவர் ஹனுமான். அந்த காரியகாரிய விவேகங்கள்ல எப்படிப்பட்ட சம்ஸ்காரம், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சவராக இருந்துட்டு இருக்கிற அந்த சம்ஸ்காரத்தை உடையவர் ஹனுமான். ஆகையால சம்ஸ்கார சம்பந்தனா இருந்துட்டு இருக்கிற ஹனுமான் சொல்ல ஆரம்பிக்கிறாராம். இந்த சொல்ல ஆரம்பிக்கிட்டு இவர் என்ன தௌராத்மியம் ராவணோ திருஷ்டோ, இந்த விபீஷணனை பார்த்த உடனே எனக்கு தோன்றது இவங்க இடத்துல பார்த்தோம்னாக்கா நல்ல மனுஷனாட்டம் தான் தோன்றது. இவனை ஏத்துக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவெல்லாம் சொல்ற காரணம் என்ன? எதிரிப்படையிலேந்து வந்திருக்கான், நமக்கு இவனால ஒரு அழிவு ஏற்பட்டு விடுமோன்றதுக்காக தான் இவனை ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றான். இவனால இந்த விபீஷணனால உமக்கு எந்த அழிவும் ஏற்படாது. தேவர்க்கு தானவர்க்கு முகனே முதலாய தேவதேவர் மூவர்க்கு முடிப்பரிய காரியத்தை முற்றுவிப்பான் மூன்று நின்றாய் ஆபத்தின் வந்து அபயம் என்றானை அயிர்த்தகல விடுதியாயின் பூவத்தின் சிறுகுணலை கடல ஏற்றதுவாதோ கொற்றவேந்தே. கொற்றவேந்தே ராமனை ராமபிரானே, உன்னு நான் உன்னிடத்துல ஒரு விஷயத்த விஜாபனம் பண்ணுகிறேன். இவனால விபீஷணனால என்ன வரும் சொல்ற? ஆபத்து வரும் சொல்ற. யாருக்கு ஆபத்து வரும்? உனக்கு ஆபத்து வருமா? உனக்கு போய் ஆபத்து வருமா? நீ தேவர்க்கு தானவர்க்கும் திசைமோகனே முதலாய தேவர் மூவர்க்கு முடிப்பரிய காரியத்தை முற்றுவிப்பான் மூன்று நின்றாய். இந்த தேவதர்கள் ராட்சசர்கள் அது மாத்திரமல்ல மும்மூர்த்திகள் எல்லாம் இருந்திருக்கிற எல்லாருக்குமே ரட்சகனாக எல்லாருடைய ஆபத்தையும் போக்கடிப்பவனாக இருந்திருக்கிற உனக்கு இவரிடத்திலேருந்து ஆபத்து வரும்னு சொல்றது இருக்க துளிக்கூட நம்ப முடியாததான் இருந்திருக்கு. கடல் அந்த சமுத்திரக்கரையில் இருக்கிற கணத்தை பார்த்து பயப்படுறதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. எப்படி கணச்சலம் வந்து கடல் ஜலத்தை கொண்டு போயிடுமோன்னு வந்து சமுத்திரம் வந்து கணச்சலத்தை பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கு. நேரு விபீஷணனை பார்த்து பயப்படுறதுன்றது. ஆகையால இவன் நம்மள என்ன பண்ணிடுவானோன்னு நினைச்சிருந்து இவனுக்கு அபயம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது இருக்க துளிக்கூட நன்னா இல்லைன்னு ஹனுமான் சொல்றான். என்ன பொறுத்த வரைக்கும் இவனுடைய முகத்தை பார்த்தாலே சுத்தமாகதான் தெரியுது. இத்தனை நாள் வரைக்கும் போராடிட்டு ராவணனோட போராடிட்டு ராவணனையும் திருத்தணும்னு பண்ணிட்டு இங்க வந்திருக்க, இதுக்கு மேலையும் தாங்க முடியாத வந்திருக்கிறதுனால இவரை நான் ஏத்துக்கணும்னு தோல்றது என்பதாக சொல்லுகின்ற. நவசோ ஜாது லட்சத்தே துஷ்டபாவதா பிரசன்னம் வதனம் சாப்பி தஸ்மான்மே நாஸ்தி சம்சயா. இவன் முகத்தை பார்க்கச்சேயே அந்த துஷ்டத்தனம்ன்றது தெரியல, பிரசன்னமா இருந்திருக்கு முகம்ன்றது. ஆகையால இவனை ஏற்றுக்கணும் என்று ஹனுமார் விஜாபனம் பண்றா. யதாசக்தி மயோக்தம் தோ ராட்சசஸ்ய அர்ஜுனம் பிரதி பிரமாணம் தும்பி தேஜஸ்ய ஸ்ருத்வா புத்திமதாம் வர. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன் நானே, ஆனா என்ன தீர்மானம் பண்ண வேண்டியது உன்னுடையதுதான். ஆகையால நீர் என்ன தீர்மானம் பண்றதுல சொல்லுக்கோ என்று சொல்லுறா. இவ முதலிகள் சொன்னது மொத்தத்தையும் கேட்டுட்டு அப்புறம் ராமர் பேச ஆரம்பிக்கிறேன். விபீஷணனை பார்த்து சொல்றது, விபீஷணன் மேல இருந்துட்டு இருக்க
இங்க சுக்ரீவன் முதலிய முதலிகளை பார்த்து சொல்றாராம், மமாபிச்ச விவசாஸ்தி காசித் பிரதி விபீஷணம் சோதமிச்சாமி தத்தர்வம் பவத்ரிஹி ஸ்ரேயசிஸ்தி தெரிகி. இந்த வந்து எனக்கும் இந்த விபீஷணனை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றது எண்ணம் இருந்துருக்கு, ஆகையாலதான் உங்க மூலமா இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு நான் சொல்லி சொன்னேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன், நான் நம்மளிடத்துல ஒரு நட்போடு கூட நினைச்சு மித்திரபாவத்தோட நட்பு நினைச்சுட்டு ஒருத்தங்களுக்கு வந்தான்னாக்கா அவனை எந்த காரணத்தை கொண்டும் அவனை விடவே கூடாது. தோஷோயத்தை விட்ட சித்தாது சதாரணத்தை தகர்கிட்டோம். நீங்க சொன்னுங்களே தோஷம் நிறைய இருக்கா இல்ல குணம் நிறைய இருக்கான்றத சிந்தனை பண்ணி தோஷம் நிறைய இருந்ததுன்னா அதை விட்டுருந்தோம், குணம் இருந்ததுன்னாக்கா எடுத்துக்கணும்னு சொன்னீங்களே. தோஷமே இருந்ததுன்னா கூட அவளை நாம நம்மளிடத்துல சரணாகதி சொல்லிட்டாள்னாக்கா அவளை நாம ஏற்றுக்க வேண்டியதுதான் என்பதாக சொல்லுகின்றார். ஈதம் வசனம் பிராப்தம் பாசரம் அப்படின்னா கிமேஷ ரஜினீச்சரகம், நம்ம சேர்ந்தவனாக ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான், இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல இருந்துட்டு இருக்கிற நம்மளுடைய தம்பிமாரால ஒருத்தர் மாதிரி இருந்துட்டு இருக்கிற இவனும் யாருதான் விடுவா? ஆகையால இதை கேட்டாலும் பண்ணவே கூடாது. அனதீத்திக சாஸ்திராணி விருத்தான் அனபுதேவித நசக்கியம் ஈதம் மக்கம் எதுவாக ஹரீஸ்வரகம். இப்படி இந்த சாஸ்திரங்கள்லாம் வாசிக்காமல் இந்த பெரியவாள் எல்லாம் வந்து அவளுக்கு பரிசாரம் பண்ணாமல் இப்படிப்பட்ட வார்த்தைன்றது இருக்க இது சொல்ல முடியவே முடியாததாக இருந்துட்டு இருக்கு. இதுல அனுமான் சொன்ன வார்த்தை நாம் ரொம்ப ஒத்துக்க கூடியதாக இருந்துட்டு இருக்கு. ஆகையால நான் சொல்றேன், நீங்கள்லாம் எப்படிப்பட்டவள், நீங்கள்லாம் ஒரு வானர குலத்துல சேர்ந்தவர்கள், வானர குலத்துல சேர்ந்தவனாக இருந்துட்டு இருக்கச்சே இந்த கரடிக்கும் புலிக்கும் ஒரு சண்டை நடந்த விஷயம் தான், மனுஷனுக்கும் ஒரு புலிக்கும் நடந்த ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு. அந்த கதையை இங்க ஞாபகப்படுத்துற ஒரு மனுஷன் புலியின் பயந்துட்டு வரான், புலியின் பயந்துட்டு வரச்சே அங்கேருந்து ஓடி வரான், வரச்சே என்ன பண்ணிட்டான்னாக்க அந்த புலி கீழே இருந்துட்டு இருக்கு அந்த மரத்து மேல ஏறிட்டான், மரத்து மேல ஏறிட்டாக்கா அங்க ஒரு குரங்கு இருந்துருக்குது, அந்த கரடி இருந்துருக்கு, குரங்கு இருந்துருக்கு. இந்த குரங்குக்கு புலி சொல்றது, இந்த குரங்கை பார்த்து இந்த மனுஷனை நீ கீழே தள்ளிவிடு, கீழே தள்ளிட்டா நீ நிம்மதியா போலாம், நான் நீயும் சச்சமா போலான்னு சொன்னான். ஆனா அந்த குரங்கு சொல்லிட்டு என்னிடத்துல அடைக்கலமாக வந்திருக்கிற மனுஷனை எந்த காரணத்தை கொண்டும் நான் காமிச்சு கொடுக்க மாட்டேன்னு, புலிக்கு மரம் ஏற தெரியாதான், ஆகையில உன்னிடத்துல நான் காமிச்சு கொடுக்க மாட்டேன், உன்னை விட மாட்டேன்னு சொல்லி மனுஷன் இதை குறைந்து சொல்லிருக்கு. அப்ப ஏற்பட்ட சரணாகத ரட்சணம் பண்ண குளத்துல நீ பிறந்தவனா நாம எல்லாம் வந்திருக்கோம், ஆகையால நாம போய் இந்த சம்பளத்துல சரணாகதி பண்ண விபீஷணனை திருப்பி அடிக்கலாமா? இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயத்த சொல்லி சொல்ற, நான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட குளத்துல நான் பிறந்திருக்கேன் தெரியுமா? நானு நான் வந்து ஒரு புறாவுக்காக தன்னுடைய மாம்சத்தையே அறுத்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தியினுடைய வம்சத்தை சேர்ந்தவனாக இருந்திருக்கேன். இறந்த நாள் தொட்டியாரும் தொலை புக்க பெரியோன் பெற்று மறந்த நாள் உண்டோ என்னை சரணன வாழ்கின்றானை துறந்த நாட்கின்று வந்து துணினான் சூச்சினாலே இறந்த நாள் என்றோ என்னும் இருந்த நாள் ஆவது என்றான். ராமர் சொன்னாராம், எங்களுடைய வம்சத்துல ஒரு சிபி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்த, அந்த சிபி சக்கரவர்த்தியினுடைய தர்மத்தை தர்ம ரீதியாக ராஜ்ய பரிபாலனம் பண்றப்ப பரீட்சை பண்ணணும்ன்றதுக்காக பிரம்மாவும் நிகரனும் ஒரு பருந்து வேஷமும் ஒரு புறாவாகவும் பருந்தாகவும் வந்த, பருந்து புறாவை அடிச்சு சாப்பிட்றதுக்காக ஓடி வருது, அந்த புறா ஓடி வந்து சிபி சக்கரவர்த்தியின் இடத்துல அடைக்கலம் கொள்றது, அடைக்கலம் ஒண்ணு ஒண்ணே சிபி சக்கரவர்த்தி இடத்துல வந்துடுது, பறந்து கேட்கறது எனக்கு ஆகாரமா இருக்க வேண்டியது என்னிடத்துல கொடுத்துருன்னு கேட்கறது. கேட்கச்சே அப்ப சிபி சக்கரவர்த்தி சொல்ற, இல்ல என்னிடத்துல சரணாகதி பண்ணிடு, இந்த புறா அயல இத நான் விடமாட்டேன்னு சொல்றேன். அப்போ எனக்கு ஆகாரம் வேணும்னா என்ன வேணும், உனக்கு ஆகாரம் தானே வேணும், இந்த நான் தரேன் நானு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மாம்சத்தையே துறையிலேருந்து விட்டு போட ஆரம்பிச்சான். அதுக்கு அந்த பிறந்த சொல்லித்தான், இந்த புறா எவ்வளவு எடை இருக்கோ
அவரோட இடம் மாம்சம் ஓணும் அப்படின்னு. தன் புறா இருந்த இடம் அளவுக்கு மாம்சம் ஓணும்னு வெட்டி வெட்டி போட்டுருக்க, புறா ஒரு தட்டுல வச்சிருக்கு, இவர் மாம்சத்தை ஒரு தட்டுல வச்சிருக்க. இது பார்த்தா புறா வந்து அந்த எடைக்கு சமமா ஆகவே இல்லையா. கடைசியில தானே அதுல ஏறி உட்காந்துக்கிறான். என்னையே நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு தானே ஏறி உட்காந்து இந்த உட்காண்டத்தை பார்த்த உடனே இவருடைய தர்மம் அந்த சக்கரவர்த்தியினுடைய தர்மத்தினை தெரிஞ்சு அவருக்கு அனுகிரகம் பண்ணேர் பிரம்மான்னு சொல்லி வந்திருக்கு. அப்பேற்பட்ட வம்சத்துல சேர்ந்தவனாக இருந்திருக்கிற நான் போய் என்னிடத்துல அபயம்னு வந்தவனை போய் ரட்சிக்காத நான் இருப்பனா என்றுதான் சொன்னார். இன்னொரு விஷயத்த சொல்ற, வேடையை பிடித்து தன்னை பிடிக்க வந்து அடைந்த பேதை வேடனுக்கு உதவி செய்வான், விறகுடை வெந்தை மூட்டி பாடு பசியை நோக்கி தன்னுடன் கொடுத்த பயம்புள் வீடு பெற்று உயர்ந்த வார்த்தை வேதத்தின் விழுமிதன்னோ. ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தெரியாதா, ஒரு பட்சி பண்ணின காரியம் இது. ஒரு புறா இருந்துருக்கு, இந்த புறா ஆண் புறா பெண் புறா ரெண்டு புறாவும் இருந்துருக்கு. ஆண் புறா வர வேண்டிய இடத்துல வந்து சேர்ந்துருக்கு, பெண் புறா வரல. ஒரு வேடன் கையில வலை கண்ணி இதெல்லாம் வச்சுட்டு வரான். இதெல்லாம் வச்சுட்டு வரது சாயங்காலம் அஸ்தமிச்சு போயிடுச்சு, ஆனா மழையும் பெய்யறது குளிரா இருந்துருக்கு. எந்த மரத்தின் கீழே ஆண் புறா இருந்துருக்கோ அந்த மரத்தின் கீழே வந்து நிக்கிறான். அவன் உடம்பெல்லாம் நடுங்கிருது. அப்போ ஆண் புறா என்ன பண்றது, பெண் புறாக்கோசரம் குரல் கொடுக்குது. பெண் புறா அந்த வேடுவனுடைய வலையில மாட்டின் இருக்கு. மாட்டின் இருக்கச்சு அந்த பெண் புறா சொல்றது, நான் இந்த வேடுவனுடைய வலையில மாட்டின் இருக்கேன், இருந்தா கூட நீ இருக்கிற மரத்தின் கீழே வந்து இந்த வேடுவன் வந்திருக்கான். உன்னையே அடைக்கலமாக நினைச்சிருந்து அவன் வந்திருக்கச்சு, அவனை ரட்சணம் பண்ண வேண்டியது உன்னுடைய கடமையாயிடுத்து, அந்த கடமையை நீ செய்யன்னு சொல்லி பெண் புறா சொல்லிட்டான். அதுக்காக அந்த வேடுவன் இடத்துல போய் கேட்கறது, என்ன உணவு உனக்கு இந்த ஒரே குளிர்றது நெடுங்கிறதுன்னு ஒண்ணு, எங்கிருந்தோ இருக்கிற ஒரு தட்டு கொள்ளி கட்டையை கொண்டு வந்து போட்டு அங்க இருக்கிற செராள்லாம் கொண்டு வந்து போட்டு நெருப்பு மூட்டி அதுக்கு அந்த வேடுவனுடைய குளிர் எல்லாம் போக்கடிச்சு சொத்தமா ஆக்கிது. எனக்கு இவ்வளவு ரொம்ப பசிக்கிறதே, நான் என்ன பண்றதுன்னு, உன்னுடைய பசிக்கு தகுந்த மாதிரி ஆகாரத்தை என்னால கொடுக்க முடியாது, என்னையே நான் கொடுத்து விடுறேன், என்ன சாப்பிட்டு நீ உன் பசியை தணிச்சுக்கோன்னு சொல்லி இந்த ஒரு புறாவே தன்னையே மாய்த்து கொண்டு மோட்சத்துக்கு போச்சுன்னு சொல்லி அந்த சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதிகாசங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், அந்த புறாவே தன்னிடத்துல அடைக்கலம் புகுந்தவனுக்கு தன்னையே மாய்த்து கொண்டு கொடுக்கறது எப்படி ஒரு சிறப்போட இருக்குன்னாக்க, ஒரு மனுஷன் தன்னிடத்துல அடைக்கலமா வந்தவன வெட்டி உதைக்கிறது நியாயமா? ஆகையால முடியவே முடியாது. ஆர்த்தோவா எதிவாதிருத்தா பரேடாம் சரணம் கிட்டா, அவன் ஆர்த்தனாக இருந்தா இருக்கட்டும், துர்த்தனாக இருந்தா இருக்கட்டும், எப்படி என்னிடத்துல தனக்கு சரணாகதி பண்ணவனாக இருந்தான்னாக்கா அவனை நான் விடவே மாட்டேன். பிரகிருதிகளாய தவா ஸ்நீதிகையாகுது அவயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத்வதம் மம. ஒரே ஒரு வாட்டி என்னிடத்துல சரணாகதி பண்ணாலே போறோம். அவனை வந்து எதுக்காக சரணாகி திருப்பி திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவனை ரட்சணம் பண்றது தான் என்னுடைய விரதம். இப்படிப்பட்ட விரதத்தோடு நான் இருந்திருக்கிறதுனால தத்தமசியாபயம் புறான் நீங்கெல்லாம் கேட்கறது தான் பார்த்துட்டு இருக்கேன்னு தவிர, ஏற்கனவே நான் அவனுக்கு அபயத்தை நான் கொடுத்தாய் போச்சு. ஆனையினும் ஹரிசிரேட்ட தத்தமசியாபயம் மையா, நான் அவனுக்கு அபயத்தை நான் கொடுத்துட்டேன், போய் அழைக்கிட்டு வா அவ்வளவுதான் சொன்னான். விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம், அவன் விபீஷணாவது இருந்தது போட்டோம், அவன் ராவணனே ஆவாது இருந்தது போட்டோம், என்னிடத்துல சரணாகதி பண்ணியாச்சுனாக்கா அவனை நான் ரட்சணம் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆகையால நீ அச்சன் வந்துடும் சொன்னானா. அங்கேருந்து விபீஷன் போய் இந்த சுக்ரீவன் அண்ணன் தோல் மேல தோல் கைய போட்டுண்டு அழைச்சிட்டு வர, இவ்வளவு நாள் வரைக்கும் கூடாதுன்னு சொன்ன உடனே சொன்ன விபீஷன் சுக்ரீவனே, ராமர் வாக்கால சொன்ன பிற்பாடு இப்ப சொல்றானா என் மனசுலயும் கூட அதுதான் தோலைத்து இருந்தாலும் எப்படி சொல்றதுன்னு தெரியாது இருந்தேன், இப்ப நீ சொல்லிட்டு இருந்தோ எனக்கு சரியா போயிட்டு இருந்தான் எல்லாம். இது நான் அப்பவே நினைச்சேன் இதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாளும் இல்லையோ. அதே மாதிரி இவனும் சுக்ரீவனும் சொல்ல சொல்றான். சுக்ரீவன் அவரிடத்துல வந்தவுடனே தம் பக்கத்துல உட்காச்சி வச்சுண்டு வஜசா சாந்தயத்தையும் லோகநாத்யாம் திரிபன்னிவ ஆச்சாரி மமதத்தேன ராட்சதானாம் பலாபலம்னு அவனுடைய வார்த்தையை பெருமாள் வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தைகளாலேயே அவனை சந்தோஷப்படுத்தி விபீஷணரை சந்தோஷப்படுத்தி கண்களால் அப்படியே சாற்றுவேறு போல இருந்து அந்த ராட்சசர்களுடைய பலாபலங்கள்லாம் நீ சொல்லணும்,
శ్రీమతే వెంకటేశాంత గురవే నమః.